ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிடுவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரனையும் ஏழையாக்கணும்னு ஆசைப்பட்டா புத்தகம் போடுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புத்தக வணிகம் என்பது அவ்வளவு சிரமமான ஒரு காரியம் அது. ஆனால் இந்த ஊரில் ஆர்வமாக பல பேர் புத்தகங்கள் எழுதவும் அதை வெளியிடுவதற்கு இந்த விழா மேடையை பயன்படுத்தவும், அதை விட ஆச்சரியம் அறிவுக்கு இவ்வளவு வரவேற்பாக மக்கள் காத்திருப்பதையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். பாராட்டுகள். புத்தகங்களை பற்றி சரியாக சொல்வதென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அறிவை தருவது மட்டுமல்ல, வளர்ச்சியை தருவது மட்டுமல்ல, அதன் பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வலிமை புத்தகங்களுக்கு உண்டு. அப்ரஹாம் லிங்கன் ஒரு முறை புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். அப்ரஹாம் லிங்கன் அவர்களுக்கு புத்தகங்கள் என்றால் கொள்ளை பிரியம். 30 மைல் நடந்து போய் ஒரு புத்தகம் படித்திருக்கிறார். 30 மைல் நடந்து போய் ஒரு புத்தகம் படித்திருக்கிறார். அவ்வளவு புத்தகத்தில் ஆர்வம் உடையவர் அப்ரஹாம் லிங்கன். சின்ன வயதுல ஒரு ஒரு இடத்துல இரவல் வாங்கி கொண்டு வந்து ஒரு புத்தகத்தை படித்து விட்டு அவருடைய வீட்டில் இருக்கிற அந்த மேல் பகுதியில் வைத்திருந்த போது மழையில நனைந்து அது வீணா போயிடுச்சு. அந்த பணக்காரருக்கு அந்த புத்தகத்தை திருப்பி கொடுப்பதற்கு வசதி இல்லை அவருக்கு. உங்க பண்ணையில நான் வேலை செய்து அந்த கூலிக்கு, அந்த புத்தகத்தினுடைய விலைக்கு நான் உழைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து உழைத்தவர் அப்ரஹாம் லிங்கன். அப்படி புத்தகத்துல ஆர்வம் உடையவர். அவர் ஒரு முறை புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவிக்கு கடும் கோபம். ஒரு மனைவி கோபப்படுவதற்கு காரணங்களே வேண்டியதில்லை. அவள் மனைவியாக வந்ததே போதுமான ஒரு காரணம். அவளுக்கு ஒரு எரிச்சல். நேரம் அங்கேருந்து வந்து தன்னுடைய கணவன் புத்தகம் படித்திருக்கிறத பார்த்த உடனே வெடுக்குன்னு அதை பிடுங்கி தூக்கி அந்தாண்ட எரிஞ்சிட்டு, என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த புத்தகத்தை வச்சு ஒரு 10 ரூபா உங்களால் சம்பாதிக்க முடியுமா? 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு வழிகாட்டுமா அப்படின்னு கோபமாக கேட்டாங்க அவருடைய மனைவியார். அவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், இதுவர் 10 ரூபா எப்படி சம்பாதிக்கணுங்கிறது எனக்கே தெரியும், ஆனால் சம்பாதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த புத்தகம் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கும்னார். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் பணம் சேர்ந்த பிறகு ஒரு மனிதன் பண்பாடோடு எப்படி இருப்பது என்பதை அவனுடைய பெற்றோர்களும் புத்தகங்களும் ஆசிரியர்களும் தான் இந்த உலகத்தில் கற்றுக் கொடுக்க முடியும். அதனால் புத்தகங்களை நேசிப்பது, புத்தகங்களை வாசிப்பது, புத்தகங்களை சுவாசிப்பது என்பது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று. இன்று எனக்கு ஒரு நல்ல தலைப்பு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்கிற ஒரு கருத்தை மையமாக வைத்து கொண்டு பேசுகிற ஒரு வாய்ப்பு. ஒரு இந்த செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லணும், ஓஷோ ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர். இன்னைக்கு பல சாமியார் அவரை காப்பி அடிச்சுதான் பேசுறா, ஆனா மறந்து கூட அவர் பேரை சொல்ல மாட்டான். அவங்களுடைய ஹோல்சேல் பர்ச்சேஸ் அங்கிருந்து தான். இவங்க ரீட்டைல் மார்க்கெட் தான் இவங்களுக்கு எல்லாமே. ஆனா ரீட்டைல் மார்க்கெட் பண்றவங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் எங்கிருந்து பண்ணும் அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க, வியாபாரம் கட்டி போயிடும்ல. அந்த ஓஷோ மிகப்பெரிய சிந்தனையாளர். என்னுடைய வாழ்விலேயே ஓஷோ படிப்பதற்கு முன்பு என்னுடைய அணுகுமுறை வேறாக இருந்தது, ஓஷோ படித்த பின்பு என்னுடைய வாழ்க்கை முறை வேறாக மாறியது. ஒரு வாழ்க்கை முறை வேறாக மாறிடுச்சுன்னா வேற மாதிரி ஒன்றும் அர்த்தம் பண்ணாதீங்க. ஓஷோ படிச்சுட்டு இவர் வேற மாதிரி ஜாலியாக போயிட்டாருன்னு அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. ஆனா ஓஷோவுடைய சிந்தனை போக்கு, அந்த கருத்துக்கள், அவர் காட்டிய நேர்மை. ஒரு கருத்தை அவர் பேசுறாரு, அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னங்கய்யா நீங்க ஏற்கனவே சொன்ன கருத்துல இருந்து இது முரண்படுது? ஆர் யூ நாட் கான்ட்ரடிக்டிங் யுவர் செல்? நீங்க உங்களையே நீங்க முரண்படுறீங்க இல்லையா? நீங்க சொன்ன கருத்துக்கு மாறா இப்ப பேசுறீங்கல்ல, ஆர் யூ நாட் கான்ட்ரடிக்டிங் யுவர் செல் அப்படின்னு கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எஸ் எஸ் I am contradicting myself. நான் என்னிலிருந்து நானே முரண்பட்டு இப்போது பேசுகிறேன். உங்களிலேருந்து நீங்களே முரண்படுறீங்களே, உங்களுக்கு தப்புன்னு தோணலையா, ஏன் முரண்படுகிறீர்கள்னு கேட்டாங்க. Why you are contradicting? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? Because I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால் நான் முரண்படுகிறேன். இந்த உலகத்தில் உண்மையில் உயிரோடு இருப்பவர்கள் தன் கருத்திலிருந்து தான் முரண்படுவது தவிர்க்க முடியாது. நேற்று நான் நினைத்த ஒரு கருத்து இன்றைக்கு நியாயமாக இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. நேற்று என் குழந்தை பருவத்தில் எனக்கு நியாயமாக தெரிந்த ஒரு கருத்து இன்றைக்கு நியாயமாக தெரிய முடியாது. நேற்று என் வளர்ப்பு சூழ்நிலையில் என் தாயும் தந்தையும் கற்பித்த கற்பிதங்கள் இன்று என் சொந்த அறிவுக்கு நியாயமற்றவையாக தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு. உயிரோடு இருப்பவர்கள் முரண்பட்டு கொண்டே இருப்பார்கள், செத்து போனவர்கள் மட்டும்தான் முரண்படவே மாட்டார்கள்.
காரணம் செத்து போனவர்களால் முரண்பட முடியாது. ஓஷோ ஒரு முறை சொல்கிறார், இந்த மனிதனும் தெய்வமாகலாம் என்பதை பற்றி ஒரு ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதன் கடவுளாவதற்கு வழி இருக்கிறதா, மனிதன் கடவுளை உணர முடியுமா என்று யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சி ஆல்ரெடி யூ ஆர் ஹவு ஹவு கேன் ஐ கெட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டார் அவர். How can I get spiritual experience? ஆன்மீக அனுபவத்தை நான் அடைய விரும்புகிறேன். Can I get spiritual experience? How can I get spiritual experience? அதுக்கு ஒரு சொன்ன பதில் பாருங்க. You fool. Already you are a spirit. நீ ஏற்கனவே ஒரு ஆன்மா. You are undergoing human experience now. நீ இப்ப மனித உணர்வுகளை கற்றுக்கொண்டிருக்கிறாய். நான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆல்ரெடி நீ ஸ்பிரிச்சுவல் தான். நீ மனித உணர்வுகளை கற்றுக்கொள்வதற்காக மனித வடிவத்தில் இப்போது இருக்கிறாய். எனவே உன் சொந்த நிலையை எட்டுவதில் என்ன கஷ்டம் இருக்கிறது என்று கேட்டார். அது உன் சொந்த நிலை. இறைநிலை என்பது உன் சொந்த நிலை. எல்லாரும் என்ன தப்பா கொடுத்திருக்கிறாங்க, நீங்கள் சிரமப்பட்டு அடைவது இறைநிலை என்றார்கள். இல்லை, அதுதான் நம் இயல்பு நிலை. மனிதனாக வாழ்வதுதான் கஷ்டத்தில் செயற்கையான கஷ்டம். நம்ம மனிதனாக நீடிக்கிறோம் பாருங்க, இதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன் மனிதனாக நீடிப்பது கஷ்டம்னு கேட்டால், நம்மளால விலங்காகவும் வாழ முடியாது, மனுஷனாவும் வாழ முடியாது, கடவுளாவும் வாழ முடியாது. ஏன் மனுஷனா வாழ முடியாது? வாழ்ந்தா மற்றவன் தின்னுருவான். நம்ம மனுஷனா வாழணும்னு முடிவு பண்ணி வாழ ஆரம்பிச்சா மற்றவன் தின்னுருவான் நம்மளை. சரி, விலங்கா மாறணும் அப்படின்னா நாம மற்றவங்களை திங்கணும், இல்லைன்னா நம்ம சர்வைவல் இருக்காது, நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. ஒரு விலங்கு காலம்பரை எந்திரிச்ச உடனே என்ன வேலை? எதையாவது திங்கணும். ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை தின்னாதான் உயிரோடைய வாழ முடியும். அப்ப நம்மால ஒரு விலங்கா மாறினா இன்னொருத்தனை திங்கணும். நம்ம மனுஷனா வாழணும்னா நம்மள ஒருத்தன் தின்னுருவான். சரி, கடவுளா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளை வச்சு நாலு பேர் காசு பார்த்துருவான். பெரிய கஷ்டம். நம்ம எதுவாக தான் இருக்கிறது, இந்த உலகத்தில் நீடிப்பது ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு மனிதன் ஒன்று தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய இயல்பு நிலையில நாம் எங்கே தவறு பண்ணுறோம், இந்த தவறுகள்லேருந்து எப்படி மேலே வரலாம், நம்மளை சரியானபடி மேலே கொண்டு போகணும்னா என்ன பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம ஊர்களில் சொல்கிற உதாரணம் தான். ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், சிறந்த மனுஷன் அப்படின்னா என்ன சொல்கிறார் சார்? ரொம்ப நல்லவர் சார் அவர். அவர் ரொம்ப நல்லவர் சார். எவ்வளோ நல்லவர்? ஐயோ எப்படி சார் சொல்கிறது? ரொம்ப நல்லவர் சார் அவர். ரொம்ப நல்லவர்னா ஐயா சார், அவர் கடவுள் மாதிரி சார். இப்போ நல்லவர்னு சொல்லிக்கிட்டே வர்றதுக்கு அடுத்த வார்த்தை உனக்கு, அவர் கடவுள் மாதிரி சார். எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுங்களா? கடவுளே தான் சார் அப்படின்பா. அப்போ ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னா படிப்படியாக உயர்ந்து அவன் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை திருவள்ளுவர் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்றார். அது என்ன? வாழ்வாங்கு வாழ்தல். வாழ்தல் வேறு, வாழ்வாங்கு வாழ்தல் என்பது வேறு. நம்ம என்னென்ன சோதனை வருதோ, என்னென்ன சிரமம் வருதோ, அந்த காலகட்டத்திலும் நம்முடைய கொள்கைகளை விடாம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதான் வாழ்வாங்கு வாழ்தல். சில சோதனை வந்துருச்சு அப்படின்னா சில பேர் கொள்கையை விட்டுடுவாங்க, இதே நமக்கு வம்பு அப்படின்னு உடனே விட்டுருவாங்க. ஒரு முறை கோயம்புத்தூர்ல நன்னெறி கழகம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதனுடைய பொன் விழா, 50வது ஆண்டு விழா நடத்தினாங்க. அந்த விழாவுக்கு மகாலிங்க ஐயா, அருட்செல்வர் மகாலிங்கத்தோட மாப்பிள்ள கிருஷ்ணதேவராய கிருஷ்ணராஜ வானவராயர் தலைமையேற்றார் அந்த விழாவில். நான் பேசணும், அவர் தலைவர் என்ன பண்ணாரு, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன், இதுக்கு சுகி சிவம் பதில் சொல்லணும் இன்னைக்கு மேடையில, அதான் என்னுடைய தலைமை உரை, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னார். என்ன அப்படின்ன உடனே ஒரு கேள்வி கேட்டாரு, நல்லவர்களா இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க உலகத்துல, நல்லவங்க சிரமப்பட வேண்டியிருக்கு, அப்புறம் நல்லபடியாக வாழ நன்னறி கழகம் சொன்னால் எப்படி வாழ்வாங்க? நல்லவங்க கஷ்டப்படுறாங்களே, அது எந்த வகையில் நியாயம்? நல்லவங்களாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறதுங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னார். நான் உடனே என்னுடைய பேச்சில் ஒரே ஒரு பதில் சொன்னேன், நல்லவனாக இருக்கிறது லாபகரமாக இருக்கும்னா எல்லாருமே இருந்துருவானே, அது நிச்சயமாக லாபகரமாக தான் இருக்கும் அப்படின்னா கெட்டவன் கூட இருந்துருவான், ஏன் லாபம் தானே? நல்லவனாக இருக்கிறது நமக்கு லாபமாக இருக்காதுன்னு தெரிஞ்சும் நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் மிக உயர்ந்த இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக இயற்கை வச்சிருக்கு சார். அது லாபகரமா இருக்கும் அப்படின்னா நமக்கு நோக்க லாபம் தானே சார் வாழ்க்கையில, எல்லாருமே இருந்துட்டு போடுவானே நல்லவன் தான் லாபமா இருக்கும் அப்படின்னு இருப்பானே. நல்லவனா இருக்கிறது கஷ்டமா இருக்கும், நஷ்டமா இருக்கும், பொருள் போகும், பொண்டாட்டி போவா, எத்தனையோ நடக்கும் அப்படின்னா தானே இந்த இழப்புக்கு அப்புறமும் நீ நல்லவனா இருக்கிறியாங்கிறதான் கேள்வியே. ஏன்னா உனக்கு எதன் மீது ஈர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான கேள்வி இருக்கு அப்படின்னு அந்த பதில் சொன்னேன். அப்படி வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில உயர்ந்த ஒரு நெறிமுறையை நோக்கி வைத்து கொண்டு போகிறார்கள். இதை நான் எளிய மக்களையும் புரிந்து கொள்வதற்காக ஒரு பழைய பாடல், கண்ணதாசனுடைய பாடல் உங்களுக்கு தெரியும், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். ஒரு எளிய பாடல் தான், ஆனா அந்த பாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ப்பை வந்து கவியரசு கண்ணதாசன் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? எப்படி மனுஷன் தெய்வமா ஆக முடியும்
ஆகலாம், முயற்சி பண்ணால் ஆகலாம், அதுக்குரிய குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணால் ஆகலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து விலங்கு நிலையாக தான் இருப்போம், விலங்கினுடைய இயல்பு தான் நமக்கு இயல்பாக உண்டு. நீங்கள் எப்போது யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதில் குரங்குகளுடைய வாழ்க்கை முறையை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 80-85% நம்ம பிஹேவியரும் அதோட பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கும். சில சமயத்தில் அது கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கும், அதான் ஒரே ஒரு வித்தியாசம். நம்மால் அது முடியாது. அது யாரும் பார்க்குறாங்கன்னா ஒரு வேஷம், பார்க்கலன்னா ஒரு வேஷம்ங்கிற டூப்ளிகேட்லாம் பண்ணாது. பார்த்தாலும் பார்க்காட்டியும் அரிச்சா செரிஞ்சிரும், அது பாட்டுக்கு பேசாமல். நம்மால் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பான், பார்க்காட்டி ஒரு மாதிரி இருப்பான். அதெல்லாம் தான் மனுஷன் பண்ணுற வேலை. நீங்கள் அந்த குரங்குகளை கவனிச்சிங்கன்னா அந்த குட்டிகள்கிட்ட அன்பாக இருக்கிறது, திடீர்னு குட்டியை கடிக்கிறது கோபத்தில், அப்புறம் வந்து ஓப்பன் செக்ஸில் ஈடுபடுறது, அப்புறம் ஒரு பொருளை பார்த்தா வெடுக்குன்னு தூக்குறது, தனக்கு பசி வந்தால் சாப்பிடணுன்னு ஒரு வெறியோடு அலையிறது, இந்த குரூப் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, அது முழுக்க முழுக்க ஒரு 80-85% விஞ்ஞான பூர்வமாக குரங்கினுடைய கூட்டத்துக்கும் நமக்கும் இயல்பில் ஒன்று தான். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேடிக்கையான ஒரு கதை சொல்வார். பட்டிமண்டபத்தில் ஒரு பேராசிரியர் குரங்கை பிடிச்சி பிஹெச்டி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாராம். அதுக்காக என்ன பண்ணார், ஒரு ரூமுக்குள்ளே அதை விட்டுட்டு அதனுடைய பிஹேவியர் என்னன்னு ஸ்டடி பண்ணுமேனு உள்ளே விட்டுட்டு சாவித்வாரத்து வழியாக பார்த்தாரா அது என்ன பண்ணுது அப்படின்னு இப்படி பார்த்தாராம். இவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அந்தாண்ட சைட்லேருந்து அது இவரை கவனிக்குது. அதே மாதிரி சாவித்வாரத்தில் வச்சு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு பார்த்துதான். இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போய் அவருடைய ப்ரொஃபஸர் பேராசிரியர் கைடு அவர்கிட்ட போய் சொன்னாராம், என்ன சார் இது, நான் அந்த குரங்கை ஸ்டடி பண்ணலான்னு பண்ணால் அது என்ன ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்குது, நான் என்ன பண்ணுறனோ அது அப்படியே பண்ணுது சார் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்றதுனால் திருத்திக்கப்பா, நீ பண்ணுறது அது பண்ணல, அது பண்ணுறது தான் நீ பண்ணுற, நாம் அதுலேருந்து நாம் வந்தமே ஒழிய நம்மளேருந்து அது வரல, புரியுதா, அது என்ன பண்ணுதோ அதை தான் நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உண்மை அதாவது எப்போ எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது, எப்போ என்ன மாதிரியாக நடந்துக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இயல்பில் மனிதனுக்கு அந்த நிலை உண்டு. ஆனால் இந்த மனிதனுக்குள்ள ஏதோ ஒரு விலங்கிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சக்தி இருக்கு, ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு விதமான ஆற்றல் கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது சார், ஒரு பொண்ணு, ஒரு நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்த பொண்ணு, 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது, கண்ணை நல்லா கட்டிடுறாங்க, கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா எல்இடியில் என்ன போட்டாலும் அது அப்படியே சொல்லுது, கண்ணை தெளிவாக கட்டிடுறாங்க, நல்ல இறுக்கி கட்டிடுறாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இந்த கடலில் இப்போ ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவர் கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாரு, இது நடக்குது அது நடக்குது எல்லாமே சொல்லுது. இந்த எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சென்ஸ் வந்து எப்படி மனிதனுக்கு வாய்த்தது, அவனுடைய விழிப்படைந்த மனம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மனம் விழிப்படைகிற போது இந்த பொறிபுலன்கள்லாம் தேவை கிடையாது, இந்த பொறிபுலன்களை தாண்டி இந்த மனம் தானாகவே செயல்பட முடியும், இந்த கருவியே அதுக்கு தேவை கிடையாது. இந்த கருவிகளுக்கு அப்பாற்பட்டு அதைத்தான் சில நூல்களில் எழுதுவாங்க, கேட்க முடியாததை கேட்பதும் காண முடியாததை காண்பதும் அப்படின்னு. இந்த புறக்கண்களை கொண்டு நீங்கள் என்ன பார்க்க முடியுமோ அப்படி பார்க்காமீங்க. ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, இந்த காரியம் பண்ணுறாங்க, இவங்க இப்போ திரும்பி நிற்கிறாங்க, இப்போ வந்து டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாமே சொல்லுது அந்த குழந்தை. ஆனால் நல்ல கண்ணை இறுக்கி கட்டி இருக்குது, ஆனால் அதால் சொல்ல முடியுது. இது எப்படி முடியுது? அப்போ மனிதனுடைய மனத்துக்கு சில பயிற்சிகள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பயிற்சியின் மூலமாக அது ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்கும். இதை ட்ரை பண்ணுறது தான் ரிலிஜன், த வெரி பர்பஸ் ஆஃப் ரிலிஜன். மதம் என்பது எதுக்கு தோன்றியதுன்னு கேட்டால் அவனுக்கு உள்ளே இருக்கிற இறைத்தன்மையை நினைவூட்டுவதற்காக. நீ முயற்சி சிலதெல்லாம் பண்ணேன்னா உன்னுடைய அதிசயமான சில ஆற்றல்கள் கூட நீ பெற முடியும் அப்படிங்கிறத எல்லா மதங்களுமே இதை கற்றுக் கொடுத்துருக்கு, நீ இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதை சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த ஹியூமன் பாடி, இந்த மனித உடம்பு வெறும் மனித எல்லையில் நின்று போவதற்காக தரப்பட்டது அல்ல. அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் எலிவேட் ஆகி உயர்த்தி கொண்டு மேலே போகலாம். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. இங்கே இருக்கிற சில பேர் நீங்கள் கண்டிப்பாக பிளேனில் போயிருப்பீங்க. ஒரு பிளேன் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த பிளேன் எப்படி ஓடும்னு கேட்டால், இது தர கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளேன் மேலே நிற்கிதுன்னு ஒன்று, என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்ட உடனே இந்த கிரவுண்டுக்கு பேரலலாக இணைக்கோடா பேரலல் இணைக்கோடா இந்த பிளேன் இப்படி நிற்கும், இப்படியே ஓடும். ஒரு 600 மீட்டர், 800 மீட்டர், 1000 மீட்டர் அது கணக்கு இருக்குது, ஒவ்வொரு என்ஜினுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது மாதிரி முதல்ல பேரலலாக இணைக்கோடா ஒரு பிளேன் ஓடும். ஆனால் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பிளேன்னு பேரா, காஸ்ட்லி பஸ்ஸுன்னு பேர். 80 கோடி ரூபாய் போட்டு ஒரு பஸ் கட்டுவானா யாராவது பைத்தியம்? 8 லட்சம் ரூபாயில் முடிய வேண்டிய விஷயத்துக்கு 80 கோடி யாராவது போடுவானா?
இருந்ததுலேருந்து அது ஒரு ஜெர்க் அடிச்சு இப்படி நிமிருது பார்த்தீங்களா, அதான் இம்பார்ட்டன்ட். அதனுடைய பொசிஷன் மாறி போச்சு, அது வேற எங்கேயோ போகுது. இதே தான் மனித வாழ்க்கை. பூமிக்கு பேரலலாக ஓடுறதுக்காக கொடுக்கப்பட்டது போல இந்த சரீரம் தோணினாலும் நீங்கள் இதுக்கு உள்ளேருந்து ஒரு டில்ட் அடிச்சிங்க அப்படின்னா நீங்களும் நாயன்மாராகலாம், ஆழ்வாராகலாம், கடவுளாகலாம், ரிஷியாகலாம், சித்தராகலாம், யாராவனாலும் ஆகலாம். ஆனால் அந்த டில்ட் அடிக்கணும் கரெக்டாக, அதை தூக்கி அப்படி தூக்கி மேலே நிறுத்த தெரியணும். நிறுத்தியாச்சுன்னு சொன்னால் நம்முடைய பயணம் விமானமாக மாறிடும். இன்றைக்கு பேருந்தாக ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை விமானமாக மாற்றுவதுதான் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதனுடைய அடிப்படை ரகசியம். அப்படி திருவள்ளுவர் ஆனாரு. அவருடைய வாழ்க்கையில 2000 ஆண்டுகளாக ஒரு எழுத்து அழியாம இருக்க முடியுமா? 2000 ஆண்டுகளாக ஒரு எழுத்தை ஒரு பய அழிக்க முடியல அப்படின்னா, அதுவும் இன்னொன்னு, அவர் அழிக்கணும்னு நினைக்கிற உலகத்துக்கு மத்தியிலேயே வாழ்ந்து காட்டுறாரு திருவள்ளுவர். நீங்க நல்லா கவனிக்கணும், திருவள்ளுவர் அழிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தயாரா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி எப்படி ஒரு தமிழை வந்து 2000 வருஷம் உலகத்துல நின்றுட முடியும் அப்படின்னு எவ்வளவு பேர் சோறு சாப்பிட முடியாம கஷ்டப்படுறான்? 2000 ஆண்டு அழிக்க நினைச்சா கூட அந்த நூலில் கை வைக்கவே முடியலையே. இன்னைக்கு திருவள்ளுவர் உயிரோடு இருக்கிறாரு, அது சாதாரணமா எழுதிட முடியுமா அப்படி ஒரு நூலை? அப்ப என்னமோ இப்ப நடந்திருக்கு அவருடைய எழுத்துல. பஸ்ஸா ஓட வேண்டியவர் திடீர்னு விமானமா மாறிட்டாரு, பயணம் மாறி போச்சு. ஆனால் அது வெறும் முயற்சியினால் வருதா இல்லை வேறு வகையான இயற்கையினுடைய கொடையா என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம், பட் சின்ன 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 குவாலிட்டிஸ் சேஞ்ச், ஏதோ ஒரு சின்ன சின்னது நடக்க வேண்டியிருக்கு. அது என்ன? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இப்போ தெய்வமாவதுங்கிறத பல பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா கடவுள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது கடவுளாவதாக நினைக்கிறாங்க. இது வந்து குழந்தைத்தனமான விஷயம். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க பாருங்க என்ன பண்ணும்னா, அப்பா ட்ரெஸ் பையன் போட்டுக்குவான். அப்பா வீட்டில் இல்லாத போது அப்பாவுடைய சட்டையை எடுத்து போட்டுக்குவான், ஐப்ரோ பென்சிலில் மீசை வரைஞ்சிக்குவான், அப்பா சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு சேர் மேலே ஏறி நின்றுக்குவான், நான் தான் அப்பா அப்படின்னு நின்றுக்கிட்டு அப்பா பேசுகிற மாதிரி பேசுவான். நீங்கள் அப்பா என்பதை உடையாக அடையாளம் கொண்டு அந்த உடையை பூண்டு கொண்டு ஒரு குழந்தை அப்பா மாதிரி பேசுவதை போல கடவுள் என்பதை ஒரு நபராக கொண்டு அந்த கடவுளின் கிரீடங்களும் கடவுளின் ஆபரணங்களும் தான் அணிந்து கொண்டு விட்டால் தானும் கடவுளாக தோன்றுவோம் என்று சில குழந்தைத்தனமான அறிவுடைய மனிதர்கள் இந்த உலகத்தில் கூத்தடித்து கொண்டு இருக்கிறார். சில குழந்தைத்தனமான மனிதர்கள் இந்த உலகத்தில் கூத்தடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது கடவுளை மாதிரி வேஷம் போட்டுக்கிறது, கடவுளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, கடவுளை மாதிரி அந்த தோற்றத்தில் காட்டப்பட்ட விஷயங்களை தான் செய்வது, அதன் மூலமாக கடவுளாக முடியாது. ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக்கிவிட முடியாது கண்ணே, ஒரு பித்தளை கிரீடம் உன்னை கடவுளாக ஆக்கிவிட முடியாது. உன்னுள் இருக்கிற பித்தளை தங்கமாக மாறினால் மட்டும்தான் நீ கடவுளாக ஜொலிக்க முடியுமே ஒழிய, ஒரு பித்தளை கிரீடத்தை தலையில் வைத்துக் கொள்வதால் நீ கடவுளாக மாறிவிட முடியுமா? இப்படி கிரீடம் வச்சுக்கிட்டவெல்லாம் பிறகு போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போயிருக்கான் சார். இப்படி கிரீடம் வச்சவெல்லாம் போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போறான் சார். அப்படியும் இந்த மக்களுக்கு அறிவு வரலையே, அப்படி இந்த மக்களுக்கு விழிப்பு வரலையே, அது மாதிரி வச்சுட்டு அவன் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னா கடவுளுக்குரிய ஆபரணங்களை அணிந்து கொள்வதால் அல்ல, அந்த குவாலிட்டிஸ், நோபிள் குவாலிட்டிஸ். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் இது மாதிரி ஏதாவது ஆடம்பரமா பண்ணாரா? இல்ல சுவாமி விவேகானந்தர் அப்படி ஏதாவது தன்னை வந்து ஆடம்பரமா பண்ணிக்கிட்டாரா? அவர் எதேச்சவா ஒரு காவி கட்டினாரு, ராமகிருஷ்ணர் அது கூட இல்லை ஒரு சாதாரண துண்டை போட்டாரு. ஆனா பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கலையா? ரமணர் ஏதாவது கோமாளித்தனம் பண்ணார் அந்த உலகத்தில் இல்லையே, பகவான் ரமணர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவர் வாங்கலையா? அப்போ தன்னை உணர்தல், தன்னை அறிதல், தன்னில் இருக்கிற தெய்வ நிலையை அறிதல் மூலமாக ஒரு ரமணர், ஒரு ராமகிருஷ்ணர், ஒரு விவேகானந்தர் அந்த பயணத்தை நோக்கி செய்கிறார்கள். அது என்னென்ன குவாலிட்டியாக இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிளாக கண்ணதாசன் சொல்கிறாரு, வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்னு. சார் ரெண்டு விஷயம் இருக்கு, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சேகரிப்பது, தட் இஸ் கால்டு அக்குமுலேட்டிங் ப்ராசஸ். எல்லாத்தையும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு நினைக்கிறது, அக்குமுலேட்டிங் ப்ராசஸ், குவிச்சிக்கிட்டே போறது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், கொடுத்துக்கிட்டே போறது. நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ எனக்கு வேணாம் நீ வச்சுக்கோ நீ வச்சுக்கோ, கொடுத்துக்கிட்டே போறது.
அது வந்து இதில் ரெண்டில் எது உங்களை தெய்வமாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க. நம்ம மக்களுடைய இயல்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பயன் இருக்கோ இல்லையோ குவிச்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் உண்டு சார். இப்போ போகும்போது நோட்டீஸ் கொடுத்தா ஒரு 20 நோட்டீஸ் வாங்கிட்டு போவான் சில பேர். என்னடா பண்ண போகிறேன் அந்த நோட்டீஸ்ன்னு, என்னென்னு கொடுங்க, என்னென்னு கொடுங்களேன், என்னென்னு கொடுங்களேன் அப்படின்பா. எதுக்குன்னு தெரியாது. நம்மால் விஷம் கொடுத்தா கூட தம்பிக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவேன். இலவசமாக விஷம் கொடுத்தா கூட வீட்டுக்கு இன்னொரு கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்பா. இது எது கொண்டு போகிறேன்னு தெரியாது. வீடு முழுக்க குப்பையாக வச்சுருப்பேன். நான் கூட ஒரு தடவை கோவத்தில் சொன்னேன், இந்த வீட்டில் ஏகப்பட்ட குப்பை இருக்குது, தூக்கி வெளியே போகணும் போடணும்னு. நீங்கள் எப்போ ஊருக்கு புறப்பட போகிறீங்கன்னா என் ஒய்ஃப். அவள் எந்த அர்த்தத்தில் கேட்டான்னு எனக்கு தெரியாது. குப்பையை தூக்கி வெளியே போடுற பழக்கமே கிடையாது. அந்த அக்யூமுலேட்டிங், சேகரிச்சுக்கிட்டே போகிறது. இன்னொன்று சொல்லட்டுமா, கோச்சிக்காதீங்க. சேகரிப்பானே ஒழிய அனுபவிக்க மாட்டான் சார் நம்மால். சேகரிப்பான் அனுபவிக்க மாட்டான் சார். ஓஷோ சொல்கிறாரு, ஒருத்தன் வந்து எந்த பெஸ்ட்டு புக்ஸும் வாங்கணும்னு முடிவு பண்ண புத்தக கண்காட்சினா அதை சொல்லணும். ஊர் உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் நல்ல பெஸ்ட்டு புக்கு எல்லாம் வாங்கணும்னு 300,000 புஸ்தகம் சேர்த்து ஒரு லைப்ரரி வச்சான். 300,000 புக்கு அவன்கிட்ட சேர்த்துட்டான். அப்போ கேட்டாங்க, இதில் இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா, எது பெஸ்ட்டு புக்குன்னு படிச்சிங்களான்னு தெரியாது. ஏ சேர்க்கறதே வேலையாக இவ்வளோ நாள் இருந்தாலும் சேர்த்துட்டேன் அப்படின்னா. இப்போ படிக்க வேண்டியதானே என்ன கண்ணி தெரில, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னா. 300,000 புஸ்தகம் சேர்த்துட்டா சார், படிக்கிறதுக்கு உள்ள கண்ணு போயிடுச்சு அப்படின்னா இவன் சேர்த்ததில் ஏதாவது பயன் உண்டா? இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றமானால் பயனுடையது. நீங்கள் சேகரித்தது உங்கள் சொத்தல்ல, அனுபவித்தது மட்டும்தான் உங்கள் நிஜமான சொத்து. நீங்கள் எத்தனை சட்டை போட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்னென்ன விஷயத்தை உலகத்தில் அனுபவிச்சிங்க, அவ்வளவுதான் உங்கள் சொத்தை ஒழிய. எனக்கு 100 ஏக்கர் இருக்கு, நடக்க முடியல. எவனுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறது, யாருக்காக சொத்து சேர்த்து வைக்கிறது? இந்த நாட்டில் சார் கோடி கோடி கோடியா பல பேர் சொத்து சேர்த்தான். ஒண்ணுமே இல்லாம கடைசியில் போய் சேர்றான். எவனவனும் திங்கிறான், எங்கெங்கயோ திங்கிறான், எப்படி எப்படி திங்கிறான், எனக்கு புரியவே இல்லை. இதுல என்னன்னா, ஒரு பைத்தியத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்த பைத்தியம் திருந்தவே மாட்டேங்குது சார். அதான பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு பைத்தியத்தை பார்த்தா இன்னொரு பைத்தியம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா, நாமளும் இதே காரியம் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நமக்கு எவ்வளவு வேணும் சொத்து, எவ்வளவு அனுபவிக்கணும்? ஒரு முதுமைனா எவனும் காப்பாற்ற மாட்டான். நமக்கு ஒரு உடம்பு முடியலன்னா யாரும் கவனிக்க மாட்டான். கொஞ்சம் பணம் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும், அதுக்கு அந்த காலத்துல சொந்த பிள்ளைங்களா இருந்தா கூட கைவிட்டுடும், அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் ஒன்றுதான், பொம்பளை பிள்ளை பெற்றாலும், பொம்பளை பிள்ளைன்னா அழுதுகிட்டே விடும், ஆம்பளை பிள்ளைனா சிரிச்சுக்கிட்டே விடுவான். இதான் வித்தியாசம். அப்பனையும் ஆத்தாளையும் பொம்பளை பிள்ளை அழுதுகிட்டே விடும், ஆம்பளை சிரிச்சுக்கிட்டே விட்டுருவான். முடிஞ்சு போச்சு, அவனு முடிஞ்சது. எதுக்கு சொல்ல வர, நம்மளை காப்பாற்றிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சொத்துக்கிறது வச்சுக்கணும், இல்லைன்னு சொல்லலை. நிறைய அளவுக்கு மேலே சேர்த்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நீங்கள் கொடுக்குற போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். முதல் விஷயம், கொடுக்குற போது முதல்ல உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் சொல்லிடுறேன். கொடுக்குறதுல கொடுத்தா தான் வரும். நம்ம வரணுங்கிறதுக்காவது கொடுப்போம் இல்லைங்களா. பாரதி கடையத்தில் போய் இருக்கிறாரு, அந்த ஒரு ஐயர் வீட்டில் தங்கியிருக்கிறாரு. பாரதியோட ட்ரெஸ்ஸை பார்த்து அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, என்னவோ இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறீரு, இது நன்னாவா இருக்குது இப்படியா இருக்கிறது அப்படின்ட்டு. 16 வேஷ்டி, 16னா 10 முழம் இடுப்பில் கட்டுறது, 6 முழம் வந்து மேலே போடுற அங்கோஸ்தரம், 16 ஒரு 16 வேஷ்டி கொடுத்து போட்டு கழிவு போவோம் கட்டிக்கோ அப்படின்னார். பாரதியை அதை கட்டிக்கிட்டு ஜாலியாக அப்படி வெளியே வந்தார். மாப்பிள்ளை மாதிரி அப்படி தெருவில் வந்து அப்படி நடந்து வந்தார். சார் தெருவில் குளிரில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான், ரொம்ப முடியாமல் துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தான். பாரதி இப்படியே பார்த்தாரு, அப்படியே மனசு நடுங்கிருச்சு. பிறர் துன்பம் கண்டு பொறாதவன் தானே இந்த உலகத்தில் பெரியவன் பாரதி பாடுனா, அவன் மனசு அந்த துன்பத்தை தாங்கவே இல்லைங்க. உடனே இப்படி தவிச்சாரு, இரு அப்படின்னு 6 முழத்தை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு 10 முழம் வேஷ்டியை கழட்டி அவனை கொடுத்தாரு சார். இதான் பாரதி. 6 முழத்தை தான் எடுத்து கட்டிக்கிட்டு 10 முழம் இடுப்பில் கட்டிருந்த வேஷ்டியை எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவனை கொடுத்தாரு. கொடுத்துட்டு வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே அந்த வீட்டுக்காரர் கேட்டார், என்னவோ இப்போ தானே உனக்கு கொடுத்தேன் அப்படின்னார். நான் ஒருத்தருக்கும் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்து, குளிரில் கஷ்டப்படுறேன்னா மனசு கேட்கல, அதனால் நான் இடுப்பு வேஷ்டியை கட்டி உனக்கு கொடுத்துட்டேன், மேல் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டியிருக்கேன் அப்படின்னார். அவர் கேட்டார், சரி நீ குடு, நான் வேண்டான்னு சொல்லலை, கொடுக்கறது தான் கொடுக்குறியே, இடுப்பு வேஷ்டியை நீ கட்டிக்கிட்டு மேல் துண்டு அவனை கொடுக்க வேண்டியதானே. பாரதியோட பதில் பாருங்க, அவன் வெளியில் குளிரில் கஷ்டப்படுறான், நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன், வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு இது குளிர் தாங்கும், ஆனா வெளியில இருக்கிறவனுக்கு குளிர் தாங்காது, அதனால அவனுக்கு நான் அந்த 10 முழம் வேட்சியை கொடுத்தேன்.
அவர் சொன்னாரு, உங்க திருத்தவே முடியாது, ஆனாலும் நீ இது பண்ணது நல்ல காரியம் தான், யாருக்கோ கொடுத்துட்டு வந்தீர், கொஞ்சம் இரு அப்படின்ட்டு உள்ள போய் பீரோவை திறந்து வேஷ்டி இல்லாம உட்காந்துருக்கிறாருல்ல, ஒரு மறுபடியும் ஒரு வேஷ்டி எடுத்து இந்தாரோ வேஷ்டியை முதல்ல கட்டும் அப்படின்னு ஒண்ணு. பாரதி வார்த்தை பார்த்தீரா, கொடுத்தால்தான் சுவாமி வரும், கொடுக்காமலேயே இருந்தால் எப்படி வரும் அப்படின்ட்டு அதை எடுத்து இதுல கட்டிக்கிட்டு பாரதி புறப்பட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை என்ன சொல்றாங்க, இப்ப இங்க காத்து வருது இல்ல, இந்த காத்து ஏன் இந்த இடத்துல வருது, ஏன் அங்க வரல, அங்க யாரும் அடைச்சிருக்கிறாங்க வரல இல்லையா, இங்க திறந்திருக்கு, திறந்திருக்கிறதுனால மட்டும் வரல, இங்கேயும் திறந்திருக்கு இங்கேயும் திறந்திருக்கு, நீங்க இங்க அடைச்சிருங்க இங்க வராது. வீட்டுல ஜன்னல் எப்படி வைப்போம், பழைய காலத்துல ஜன்னல் நேர் எதிரில் ஜன்னல், வாசல் நேர் எதிரில் ஜன்னல், இது இங்கிலீஷ்ல என்ன பேரு, கிராஸ் வென்டிலேஷன் தியரின்னு பேரு. காத்து உள்ள வந்தா வெளியே போறதுக்கு வசதியா இருக்கணும், காத்து வரும்போதே கேட்குமா வெளியே போக வசதி உண்டா, வெளியே போக வசதி உண்டா, வெளியே போ அப்படி கேட்டானா அது உள்ளேயே வரும் தான். இதே தான் செல்வத்துக்கு பேர், வெளியே போக வசதி உண்டா, வெளியே போக வசதி உண்டா அப்படின்னு கிராஸ் வென்டிலேஷன் தியரி காரணமா யார் கொடுக்குறானோ அவனுக்கு வரும் தான். இது முதல் நிலை, கொடுக்கறது நம்முடைய மக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயம். ரெண்டாவது, கொடுக்குறவனுக்கு வரும், அதை தாண்டி அடுத்த நிலை, கொடுக்கலேனாலும் சாரி வரலேனாலும் கொடுக்குறானோ, வரலேனாலும் எவன் கொடுக்குறானோ அவன் மெல்ல கடவுளாகிறான்னு அர்த்தம். வரும்னு கொடுக்குறவன் மனுஷனா இருக்கிறான், வரலேனாலும் கொடுப்பேன்றவன் கடவுளா உயர்றான். ஏன், இதே இருக்கு பெரிய விஷயம் இல்லை, இன்னொரு மனுஷனுடைய மனசை நான் எப்படி நோகடிப்பேன், அவனுடைய கஷ்டத்தை நான் எப்படி பார்ப்பேன், அதெல்லாம் முக்கியம். எங்களுக்கு முன்னாடி தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல மிகப்பெரிய மனிதர் தென்கட்சி சார், இந்த மாதிரி ஒரு விழாவில் பேசிட்டு அவர் கீழே இறங்கினாரு. இறங்கின உடனே அந்த விழா கமிட்டியிலேருந்து அவருக்கு ஒரு கவர் கொடுத்தாங்க, பேச்சாளருக்கு செலவுக்கு வந்ததுக்கு போனதுக்கு சன்மானம்னு ஏதோ ஒரு கவர் கொடுத்தாங்க. அவர் இறங்கின உடனே என்ன கேட்டார், பக்கத்தில் இருந்த யாராவது ஒருத்தர் பார்த்து, இந்த ஊரில் ஏதாவது அநாத ஆசிரமம் இருக்கா இந்த ஊரில் அப்படின்னார். ஒருத்தர் சொன்னார், சார் இருக்குது சார், இந்த இடத்துல ஒரு அநாத ஆசிரமம் இருக்குது அப்படின்னார். இந்தாங்க இந்த கவர் அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு அது போதும், இந்தாங்க இதை அந்த அநாத ஆசிரமத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்தார். அவர் கொடுத்த உடனே இவருக்கு பக்கத்தில் கூட வந்த ஒருத்தர் கேட்டார், சார் நீங்கள் கொடுக்கணும், ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கணும், நான் அதை தடுக்கலை, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, என்ன அந்த ஆள் எவனோ ஒருத்தன் அவன் கொடுப்பான்னு என்ன நிச்சயம், ஒருவேளை கொடுக்காம அவனே அந்த கவரை எடுத்துக்கிட்டான்னா நீங்கள் செய்கிற தர்மத்தை ஒழுங்காக பண்ணணும், நீங்களே போய் அந்த ஆர்ஃபனேஜில் கொடுத்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீங்கள் இவன்ட்டு யாரோ தெருவில் போகிறவன் கொடுக்குறீங்க, இவன் கொடுக்கலை எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம், தங்கச்சி பதில், இவன் ஒரு அனாதேன்னு அர்த்தம். அவர் சொன்ன வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, அவங்ககிட்ட இல்லை வாங்கிட்டான், அனாதைக்கு கொடுங்க வாங்கிட்டு போயிட்டான், அனாதை தான் அர்த்தம், அதுக்கு மேலே எனக்கு வந்தது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு அனாதை கொடுங்க, ஒரு அனாதை கொடுத்துட்டேன் சார், இதனால் எனக்கு புண்ணியம் வருமா, இதனால் எனக்கு புகழ் வருமா, எனக்கு என்ன திருப்பி வரும், இன்னொரு 100 ரூபா கூட வருமானலாம் அவர் யோசிக்கல, எனக்கு கொடுக்கணும்னு தோணிச்சு கொடுத்துட்டேன், அதோட நிறுத்திக்கிட்டார் பார்த்தீங்களா. இதுதான் மனிதன் மெல்ல உயர்ந்து தெய்வ நிலைக்கு உயர்கிறான்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இதனுடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் நான் வரவு வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை, எனக்கு கொடுக்கணுங்கிறது இயல்பு. மூணாவது, கொடுக்கலன்னா என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அது எப்படி, ஆப்ரஹாம் லிங்கன் செனட்டுக்கு போறாரு கார்ல, அவர் செனட்டுக்கு போகும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்ல போறாரு, கம்ப்ளீட் ஒயிட் ட்ரெஸ்ல போறாரு, அவர் கார் போற வழியில ஒரு சின்ன தண்ணி சாக்கடை மாதிரி தேங்கி இருக்கு, அதில் ஒரு பன்னிக்குட்டி மாட்டிக்கிச்சு, கிச்சு 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 கிச்சுன்னு கத்துது. அவர் மனசு கேட்கல, வண்டி நிறுத்துப்பா அப்படின்னாரு, இறங்கினாரு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருந்தாரு, டக்குன்னு இறங்கி அந்த பன்னிக்குட்டி அப்படி எடுத்து அப்படி தூக்கி அந்தாண்ட அப்படி தூக்கி அப்படி விட்டுட்டு சே அப்படியே கையெல்லாம் தொடச்சிக்கிட்டாரு, காரில் வந்து ஏறினார். ஆனால் அந்த ஒயிட்டில் 2 டாட் விழுந்துருச்சு, இதுக்குள்ள நியூஸ் போயிடுச்சு, பிரசிடென்ட்டு இறங்கி பன்னிக்குட்டி தூக்கி அந்தாண்ட போட்டிருக்கிறார், அவர் தூக்கி போட்டார், தூக்கி போட்டு அந்தாண்ட போட்டார், தூக்கி வழி தூக்கி போட்டார். இது நியூஸ் பரவுமா, பரவாதா, பரவிடுச்சு. செனட்டுக்கு போன உடனே அடி வெளுத்து வாங்குறான் எல்லாரும், அப்ரஹாம் லிங்கனை போன்ற ஒரு கணித கருணை உடைய ஒரு மனிதரை பார்க்க முடியாது, ஒரு சேற்றில் சிக்கிய பன்றிக்குட்டியை அவர் காப்பாற்றி வெளியில் தூக்கி போட்டு வெள்ளை துணி அழுக்கானதை பற்றி கூட கவலைப்படவில்லை. அவர் ஏன் சார், 1 மினிட், நான் பன்றிக்குட்டிக்காக பன்றிக்குட்டியை காப்பாற்றவில்லை, அதன் சத்தம் என்னை இம்சை செய்தது, என் துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதை காப்பாற்றினேனே ஒழிய, ஏன்னா அந்த சத்தத்தை என்னால் தாங்க முடியாதுன்னார், அது கத்தரை கத்தல் இருக்குல்ல அதை என்னால் தாங்க முடியாது அப்படின்னார். இது ரொம்ப பெரிய உண்மை.
நாம் செய்கிற தானங்களும் தர்மங்களும் பிறரை திருப்தி செய்வதற்காக அல்ல, செய்யாத பட்சத்தில் நாம் கொடூரமானவர்கள் என்று அர்த்தம். நம்முடைய மனதில் ஏதோ ஒரு அரக்கத்தன்மை உட்கார்ந்திருக்கிறது என்று அர்த்தம். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அப்படி செய்வதை தவிர வேறு வழி கிடையாது. அதை கணக்கு பண்ணிக்கிட்டீங்கன்னா வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். செகண்ட் ஸ்டேஜ் சொல்றார், அந்த பாட்டுக்குள்ள சொல்றார், ஒரு மனுஷன் தெய்வம் ஆகிறதுக்கு குடு அப்படிங்கிறார். ஜென் அப்படின்னு ஒரு மார்க்கம், ஜென்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவிலேருந்து போனது தியான் ஜென் 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 அப்படின்னு ஆச்சு, அவ்வளவுதான். நம்முடைய தியானம் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து போய் ஜென்னா மாறிச்சு, புத்த சைனாவிலையும் ஜப்பான்லையும் மாறிச்சு. அந்த ஜென்ல என்ன கருத்து சொல்றாரு, ஒரு ஒரு ஜென் துறவி யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடுன்னு கேட்பார், ஒரு காசு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு. அவர் கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நாங்கள் தரோம், உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நாங்கள் தரோம், ஏன் ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு காசு கொடு ஒரு காசு கொடுன்னு கேட்குறீங்க, நிறையவா போகுது, ஏன் ஒரு காசு கேட்குறீங்க, அப்படி கேட்காதீங்க. அவர் சொன்னார், முட்டாள், நான் என்ன இந்த ஒரு காசை வாங்கி ஏதாவது பண்ண முடியுமா, நான் ஏன் அவன்கிட்ட ஒரு காசு கேட்குறேன் தெரியுமா, ஏன், யாரால் கொடுக்க முடிகிறதோ அவனால் தான் ஞானம் அடைய முடியும். ஏன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்தாதான், எனக்கு வேண்டாம் உனக்கு இருக்கட்டுமே அப்படின்னு விட்டு கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்தாதான் அவனால் ஞானம் அடைய முடியும்னா. ஒரு காசு குடு என்பது ஒரு காசுக்காக அல்ல, விட்டு கொடுக்கிற பண்பு உனக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அது அளவு கோல். இது ரொம்ப பெரிய விஷயங்க. ரெண்டு சாதுக்கள் ஞானிகள் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, சாமி எப்படி சாமி ஆச்சுருந்தாங்க, அது பெரிய கதை சாமி அப்படின்னு அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். இப்படி பேசிக்கிட்டே வரும்போது, சாமி நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாகவே இருக்கிறோமே, ஒரு நாள் கூட நம்ம சண்டை போட்டதே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோமா அப்படின்னு அந்த ஒரு சாமியார் கேட்டார். போடுவோமே, இப்போ என்ன கட்டு போச்சு, நம்ம எப்படி சண்டை போடலாம், எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னார். உடனே வம்பு வளர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் ஒரு சாமியார், என்ன பண்ணார், ஒரு கல் அப்படி எடுத்தார். எடுத்துட்டு, சாமி இந்த கல் என்னது, கை வச்ச கொன்னுடுவேன், இந்த கல்ல தொடப்படாது, இந்த கல்ல என்னது அப்படின்னா பாருங்க. அவர் சொன்னார், வச்சுக்க, இனிமே எப்படி சண்டை போடுறது, இந்த கல் என்னதுன்னு ஒண்ணு என்னதுன்னா தானே சார் பிரச்சனை ஆகும், வச்சுக்க அப்படின்ட்டா. யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் சண்டைகளில் இருந்து விலகி வெளியில் வருகிறார்கள், அவர்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை வளர தொடங்குகிறது என்று பொருள். ஒரு காசு கொடுப்பது என்பது ஒரு காசில் இல்லை, கொடுக்கிறவன் மனம் பக்குவப்பட்டு கொண்டே வருகிறது என்பதற்கான அடையாளம். அதனாலதான் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். என்எஸ் கிருஷ்ணனுக்கு செல திறந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திறந்து வைக்கிறாரு, அந்த பெரிய ஆள் உயர மாலை என்எஸ் கிருஷ்ண சிலைக்கு போட்டுட்டு இப்படி இறங்கி கார்ல ஏற போறாரு. யாரோ ஒருத்த முடியாது விழுதுரும் படி ஏறி மேலே போய் அந்த மாலையை கட்டிட்டு ஓடுறான், புடி 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 அப்படின்னாங்க. உடனே எம்ஜிஆர் சொன்னார், அவன் அடிக்காதீங்கப்பா, அவன் யார் கூட்டிட்டு வாங்க, பிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படி. வந்தோடனே என்னப்பா என்எஸ் கிருஷ்ணனுக்கு போட்ட மாலையை நீ எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அவன் சொன்னால் எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னா. சரி, எங்கள் அம்மாவை நான் அனுப்பணும், பெரிய மாலை போட்டு அனுப்பணும்னு பார்த்தேன், என்கிட்ட வசதி இல்லை. என்எஸ் கிருஷ்ண மாலையை பார்த்தேன், பெரிய மாலையாக இருந்தது, எங்கள் அம்மாவை வழி அனுப்புகிற போது இந்த மாலை போடணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் கேட்டினேன். கூட இருந்தவன்லாம் சொன்னான், உனக்கு வேற இல்லையே என்எஸ் கிருஷ்ண போட்ட மாலை தான் எடுக்கணும் கத்தனா. எம்ஜிஆர் சொன்னார், இரு இரு இரு, நான் என்எஸ் கிருஷ்ண சிலைக்கு இப்போ மாலை போட்டதால் அவர் சந்தோஷம் அடையிறத விட இவங்க அம்மாவுக்கு இவன் தூக்கிக்கிட்டு போனாதான் என்எஸ் கிருஷ்ண சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் இயல்பு, அவருக்கு தான் வச்சுக்கணுங்கிறது சந்தோஷம் கிடையாது, யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய இஷ்டம். அதனால் இந்த மாலை போட்டதால் என்எஸ் கிருஷ்ணன் அடைகிற சந்தோஷத்தை விட இந்த மாலையை இவனுக்கு கொடுக்கறதால தான் என்எஸ் கிருஷ்ணனுடைய மனசு சாந்தி அடையும். எடுத்துகிட்டு போப்பா, பரவாயில்ல எடுத்துகிட்டு போ. என்ன அர்த்தம், கொடுப்பது என்ற உள்ளம் உள்ளவர்கள் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் என்ற இயல்பை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார்கள். நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், அதாவது கொடுக்கிறவர்களிடத்தில் குறை இருந்தால் கூட இந்த உலகம் மன்னிச்சிரு சார். ஏன்னு கேட்டால், சார் அவர் அப்படி அதெல்லாம் பேர் விஷயத்தை நல்லா கொடுப்பார் சார், சந்தோஷமாக கொடுப்பார் சார், அது சாப்பிட்டியான்னு கேட்பார் சார், அள்ளி அள்ளி கொடுப்பார் சார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்ககிட்ட ஒரு பிழை இருந்தால் கூட மன்னிக்கலாம்ன்ற எண்ணம் வருது இல்லை நமக்கு, ஏன்னா அவங்க கொடுக்குற இயல்பு இருக்குது அப்படின்னு. இதே தான் இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ அப்படி பிரபஞ்சம் நம்மை நடத்த தொடங்கும். பரவாயில்ல போ, இவன் பாவத்தை மன்னிக்கலாம், இயற்கையை மன்னிக்க ஆரம்பிக்கும். ஒரு சூஃபி ஞானி, நான் ஜென் சொன்னேன் அது மாதிரி ஒரு சூஃபி ஞானி, அவர்கிட்ட என்ன வழக்கம் கேட்டிங்கன்னா, யார் அவர் கடையில், அவர் மளிகைக்கடை வச்சுருந்தார், மளிகைக்கடையில் போய் ஒரு வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், செல்லாத நோட்டு கொடுத்தா கூட வாங்கி உள்ளே போட்டுக்குவார், கேட்க
மாட்டார், ஏப்பா இது செல்லாதேப்பா, ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்க மாட்டார். இன்னொன்று, இவர் கோதுமை கடையிலேருந்து வாங்கிட்டு போய் அது வீணாக போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்தா வாங்கிக்குவார். இதை பயன்படுத்தி நம்மால் என்ன பண்ணுவான், எங்கேயோ வாங்கி வீணாக போனாலும் இவர்கிட்டே கொண்டாடுவான். நம்ம ஊரில் தான் நல்ல ஒருத்தர் இருந்தால் விடமாட்டேன்ல, இது உன் கடையில் தான் வாங்கினேன் கேட்டு இவருக்கு தெரியும் நம்ம கடையில் வாங்கலன்னு தெரியும், ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார். சரி கொடுத்துட்டு போ, இந்த நோட்டு நீங்கள் தான் கொடுத்தீங்க, இது செல்ல இல்லைங்கிறாங்க, சரி கொண்டாங்க அஞ்சு ரூபா நோட்டு, அஞ்சு ரூபா வாங்கி போட்டு ஒரு அஞ்சு ரூபா கையில் கொடுத்துருவார். இந்த மாதிரி இருந்த அந்த சூஃபி ஞானிக்கு நிறைவு நாள், உலகத்தை விட்டு விடை போற போகிற நாள். அப்போ இறைவன் இடத்துல அவர் ஒரு மன்றாட்டம் வைக்கிறார். அப்போ சொன்னார், இறைவா நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது, எனக்கு அமர வாழ்க்கை தகுதி உடையதா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லலாம், எங்கிட்ட யார் என்ன காசு கொண்டு வந்து கொடுத்தாலும் செல்லுமா செல்லாதான் நான் பார்த்ததே இல்லை, நான் செல்லாத காசாக இருந்தாலும் வாங்கி தான் உள்ளே போட்டேன், அதனால் நான் செல்லாத காசாக இருந்தாலும் வாங்கி உள்ளே போட வேண்டியது உன்னோட கடமை, நான் செல்லுமா செல்லாதான்னு டெஸ்ட் பண்ணாது, ஏன்னா உனக்கு அந்த தகுதி இல்லை, ஏன்னா நான் யாரையும் அப்படி டெஸ்ட் பண்ணல, எல்லாத்தையும் நான் வாங்கி உள்ளே போட்டாச்சு, செல்லுமா செல்லாதான் நான் பார்க்கல, நான் செல்கிற காசா செல்லாத காசான்னு என்ன நீ உரைச்சி பார்க்காதே, ஏற்றுக்க. அது ஒரு சூஃபி கவிதை, அது அப்படியே நான் கவிதையை அப்படியே இதாக சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம்னா அது மேல இருக்கிற பிடிப்பு யாருக்கு குறைஞ்சு போகுதோ அவர்கள் வேறு ஒரு கோணத்திற்கு போகிறார்கள். இது அந்த பாட்டில் ஒரு பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. அதுக்கு அடுத்தது மனிதனுடைய தன்மை. இப்போ நான் சொன்னது பொருள் கொடுக்கறது, பொன் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு வகை. இதை தாண்டி ஒரு நிலைமை இருக்கு, என்ன அது, தான் கஷ்டப்பட்டாலும் கொடுக்கறது பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கொடுத்துருவோம். நான் இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பேச்சில் இருக்குது. கல்கி சதாசிவம், எம்எஸ் சுப்புலட்சுமியினுடைய புகழுக்கு பெரிய காரணம் ஐயா சதாசிவம், எம்எஸ் அம்மாவுடைய கணவர். என் பேர் முதல் பேர் சதாசிவம் தான் எனக்கு, அது சதாசிவம்னு அவர் பேர் தான் எனக்கு எங்கள் அப்பா இட்டார் பேர் வைக்கணும் அப்படின்னு. கல்கி சதாசிவம் அவர்களுடைய ஒரு சின்ன குவாலிட்டி பாருங்கள், நடுவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கல்கி பத்திரிகை நஷ்டத்தில் போச்சு, பயங்கர நஷ்டம், கல்கி கார்டன்ஸ் கடன். எம்எஸ் அம்மாவே வறுமை அனுபவிச்சாங்க வாழ்க்கையில், ஒரு ஒரு சிக்கலான காலம். அந்த காலகட்டத்தில் கல்கி சதாசிவத்துக்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து கல்யாண பத்திரிகை வைக்கிறார். அந்த காலத்தில் 10,000 ரூபாய் வேணுமோ அந்த கல்யாணத்துக்கு வேணும் அவருக்கு. அவர் சதாசிவத்துக்கு பத்திரிகை வச்சுட்டு சொல்கிறாரு, ஐயா உங்களை நம்பி தான் கல்யாணம் வச்சுருக்கிறேன், பொண்ணுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னார். சதாசிவம் பார்த்தார், சரி சரி பார்ப்போம் பார்ப்போம், ரைட் ரைட். அவன் அனுப்பிச்சுட்டு மேனேஜரை கூப்பிட்டாரு, தா 10,000 ரூபாய் செக் போட்டவனு கூட, அவன் பொண்ணு கல்யாணம் நின்று போயிடக்கூடாது, 10,000 ரூபாய் செக் போட்டு கொடுன்னு. அக்கௌண்ட்டு நின்று சொன்னார், நீங்கள் நிஜமாகவே சுய நினைவில் தான் பேசுகிறீங்களா, ஏன் நாம் இங்கே கடனில் இருக்கிறோம், ஒன்றுமே சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, இப்போவே நீங்கள் கடன் வாங்கினா தான் இந்த பத்திரிகை நடத்த முடியும், நாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், அவனுக்கு 10,000 ரூபாய் கொடுன்னா எப்படி கொடுக்கறதுன்னு. சதாசிவம் ஒரு பதில் சொன்னாருங்க, ஏ நாம 5 லட்சம் கடன் வாங்க போகிறோம், 5 லட்சம் கடன் வாங்குற கெப்பாசிட்டி உள்ளவன் 5,10,000 வாங்க முடியாத, 5 லட்சம் வாங்குற சக்தி, கடன் வாங்குற சக்தி நமக்கு இருக்குன்னா 5,10,000 வாங்குற சக்தி நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அவன் எங்கடா போவான், 10,000 அவனால வாங்க முடியுமா, குடிச்சுடு 5 லட்சம் வாங்குற கடனோட 5,10,000 வாங்கினா சரியா போச்சிருந்தது. இது ஒரு வித்தியாசமான ஆட்டிடியூட், என்னால இந்த கடனை சமாளிக்க முடியும் அவனால முடியாது, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அது வேற விஷயம், ஆனால் இப்போ நான் கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பா அவனுக்கு. இது அந்த வழங்குதலில் தான் துன்பம் எடுத்துக்கொண்டு வழங்குகிற ஒருபடி மேலே போகிற நிலை. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கு சார், அதை தான் அடுத்த வரியில் சொன்னார் அந்த கவிஞர் பாடும்போது, என்ன, வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். அந்த 5-10 கொடுக்கறது இல்லை, 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுக்கறது இல்லை, நிலம் கொடுக்கறது இல்லை, கடன் கொடுக்கறது இல்லை, பொருள் கொடுக்கறது இல்லை, தன்னையே கொடுக்கறது. வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி அப்படின்னு ஒரு அற நிறுவனம் இருக்குது, ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. அதனுடைய வெள்ளி விழா, 25வது வருஷ வெள்ளி விழாவில் பேசுகிறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த பிஎஸ்ஜி பெரியவர், அவர் தான் அந்த ட்ரஸ்ட்டை ஏற்படுத்துறதுக்கு உயில் எழுதியிருக்கிறார், பிஎஸ்ஜி ட்ரஸ்ட். அந்த உயில், அந்த உயில் காமிச்சாங்க என்கிட்ட அந்த காப்பி. சார் என்ன அதிசயம் பாருங்க, அவர் தர்மஸ்தாபனை ஏற்படுத்தும் போது அதுக்கு ஒரு பணம் ஒதுக்குறார், எப்படி ஒதுக்கியிருக்கார் தெரியுங்களா, அவருக்கு 4 பசங்க, எனக்கு 4 புத்திரர்கள் உண்டாக தர்மத்தை என் 5வது புத்திரனாக வரித்து
என் சொத்துக்களை ஐந்தாக பிரித்து நான் எழுதுகிறேன். தர்ம அவருக்கு அஞ்சாவது பிள்ளையா, எனக்கு நான்கு புத்திரர்கள் உண்டாக நான் தர்மத்தை என் ஐந்தாவது புத்திரனாக வரித்து என் சொத்துக்களை ஐந்தாக பிரித்து நான் இந்த சொத்துக்களை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு தர்மத்தை என் புத்திரனாக வரித்துன்னு எழுதுறாரு. இது பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பணம் கொடுக்கறது, நிலம் கொடுக்கறது இதெல்லாம் தாண்டி தன்னை கொடுக்கறது, என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கறது, தான் அழியறதுக்கு தயாராக இருக்கிறது, அதுக்கு தான் கவிஞன் ஒரு ஓம போட்டான், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். ஏன் வேற உலகத்தில் மரமே இல்லையா? அரச மரம் இருக்கு, ஆல மரம் இருக்கு, ஆயிரம் மரம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஏன் திடீர்னு வாழையை சொல்லணும்னா, என்னுடைய வாழையடி வாழைன்னு ஒரு பேச்சு யூடியூப்ல இருக்கு, அதில் நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு இடம் சொல்லியிருக்கேன். வாழைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் குவாலிட்டினா, ஏ டு இசட் சொசைட்டிக்கு பயன்படும், இலை பயன்படும், நார் பயன்படும், வாழை மட்டை வெத்தலை கட்டுறதுக்கு பயன்படும், வாழையினுடைய கீழே இருக்கிற கிழங்கு சமைக்கிறதுக்கு பயன்படும், உள்ளே இருக்கிற தண்டு சமைக்கிறதுக்கு பயன்படும், பூ வருது பாருங்க மிச்சமாக இருக்கிறது பயன்படும், காய் பயன்படும், அது பயன்படாத பகுதியே கிடையாது, கம்ப்ளீட்டாக பயன்படக்கூடியது வாழை டோட்டலாக தன்னை கொடுக்கும். இதை நான் ஒரு முறை திருப்பூரில் பேசும்போது ஒரு பையன் எந்திரிச்சு கூட்டத்தில் கேள்வி கேட்டான். எனக்கு நடுவில் கூட்டத்தில் யாராவது கேள்வி கேட்டால் கோபம் வராதுங்க, அவன் தூங்கலேன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் கரெக்டாக முடிச்சு கேள்வி கேட்குறாங்க. அவன் ஏழுச்சி ஒரு கேள்வி கேட்டான், ஐயா வாழையில் எல்லாம் பயன்படும்னு சொல்கிறீங்க, ஒன்றே ஒன்று பயன்படாது நான் சொல்லட்டுமாங்க. என்னடா ராஜா சொல்லுன்னு, முத்தின வாழை இலை அது இலையை டேபிளில் போட்டால் ஹோட்டலில் வராதுன்னு அதோட அடிப்பகுதியை அப்படி வெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த வாழை இலையோட பகுதியை வெட்டி அந்த இலையை அப்படி பரிமாறுவாங்க. இந்த வெட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு தானேன்னு எப்படிலாம் யோசிக்கிறோம் பாருங்க. அந்த வாழையில் வெட்டுறதெல்லாம் வேஸ்ட்டு தானே சார், அப்போ வேஸ்ட்டு தானே அப்படின்னா, நான் சொன்னேன் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கியான்னு கேட்டேன். அவன் கேட்டான், அதையும் சமைச்சிருவாங்களா சார்? அந்த டேபிள் க்ளீன் பண்ணுற போது அந்த காலத்துலலாம் அந்த வாழை தண்டோட அடிப்பகுதியை வச்சு தான் க்ளீனே பண்ணுவாங்க. முத்துனதை வெட்டினதை வந்து ரெண்டாக கோத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு டேபிள் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் தான் வாழையடி வாழைன்னு வள்ளலார் சொன்னார்ப்பா, ஒரு ஞானியிடமிருந்து தெரித்து விழுகிற ஒரு துரும்பு கூட சமூகத்தின் அழுக்கை நீக்குகிற வேலையை செய்து கொண்டே இருக்கும், அதனால வேஸ்டே கிடையாது, ஆனால் வாழையில் இருக்கிற சிறப்பு அப்படின்னு. வாழையோட இயல்பு அது டோட்டலாக தன்னை தரும், எல்லாமே பயன்படும். இதை கவிஞன் பிடிச்சிட்டா, வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம். எது வாழை? தன்னையே கொடுக்குது. இப்போ பாருங்க, மனிதன் தெய்வம் ஆகலாம், எப்படி வாரி வாரி கொடுக்கறது மூலமாக தெய்வம் ஆகலாம், தன்னையே கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இருக்கணும், பலி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், தான் அழியறதுக்கு தயாராக இருக்கணும். பாரதி அப்படி வாழ்ந்தவன், மகாகவி பாரதி அப்படி வாழ்ந்தவன் சார். அவர் கணக்கு வழக்கே பார்த்தது இல்லை சார், பொண்ணுக்கு புடவ வாங்கணும்னு போயிட்டு புஸ்தகம் வாங்கிட்டு வரான் சார். பொண்ணுக்கு புடவ, கல்யாணத்துக்கு புடவ வாங்குறேன்ட்டு போயிட்டு புஸ்தகம் வாங்கி திருப்பி வரான் சார். ஏதாவது கணக்கு வழக்கு பார்த்துருந்தானா? வாங்கியிருப்பானா? பொண்ணு கல்யாணத்துக்கு புடவ வாங்கணுங்கிறது தானே பெருசாக தெரியும், புஸ்தகம் வாங்கணும்னு தோணுமா அவனுக்கு? யோசிச்சு பாருங்க. இன்னொன்னே சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க, கணக்கு வழக்கு பார்த்தா அவன் கவிஞனே கிடையாது சார். வாழ்க்கையில் தோத்து போறவன் தான் நல்ல கவிஞனா இருக்க முடியும். வாழ்க்கையில் லாபகரமா ஜெயிச்சாச்சுன்னு சொன்னா அவர்கள் நல்ல கவிஞர்களாக இருந்திருக்க முடியாது என்பது இயற்கையின் தீர்மானம். ஏன்னா வாழ்க்கை ஒரு லாப நஷ்ட வியாபாரமாக பார்க்கிற இயல்பு நல்ல கவிஞனுடைய மனசுக்கு வராது. நீங்க கேட்பீங்க, அப்ப சில பேர் கவிஞர்கள் வாழ்க்கையிலேயே வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, மன்னிச்சுக்கங்க, அவர்கள் கவிதை எழுதுவதில்லை, கவிதை தொழில்நுட்ப வல்லுநர்கள், கவிதை தொழில்நுட்ப வல்லுநர்கள். எந்த சொல்லும் எந்த சொல்லும் சேர்ந்தால் கவிதை போல் காட்சி அளிக்கும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள், பாரதியை போல கண்ணதாசனை போல ஒரு உணர்ச்சி வசப்படுகிற கவிஞர்கள் வாழ்க்கையில் கணக்கு வார்த்து செல்வம் சேர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அது இழக்கிறது தான் அவங்க ரெடியா இருப்பாங்க. அது ரொம்ப விவரமா பேசினா மனசு வருத்தப்படும். கண்ணதாசன் பையன் வந்து பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டான், மற்ற பசங்களாம் பாஸ் ஆகிட்டேன் பாருங்க, பாஸ் ஆன மீனுக்கெல்லாம் நூறுரூவா நூறுரூவா நூறுரூவா, ஃபெயில் ஆகிட்டேன் இரநூறுபா. எந்த அப்பனாவது ஃபெயில் ஆன பையனுக்கு இரநூறுவா கொடுப்பானே? கணக்கு வழக்கு தெரிஞ்ச அப்பன் ஃபெயில் ஆன பையனுக்கு இரநூறுவா கொடுப்பானே? பாஸ் ஆனவனுக்கெல்லாம் நூறுரூபா, ஃபெயில் ஆனவனுக்கு இரநூறுபா. பாஸ் ஆனவன் கேட்குறான், ஏன்ப்பா ஃபெயில் ஆனவனுக்கு இரநூறுவா? ஏய், அவன் ஃபெயில் ஆகிட்டோன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறான்டா, அப்போ அவனை சமாதானம் பண்ணால் கூட கொஞ்சம் பணம் கொடுத்தா தானே அவன் மனசு ஆறுதல் அடையும்னர். நம்ம யாராவது அப்படி யோசிச்சுருக்கோமா?
உங்களுக்கெல்லாம் 100 ரூபாய் கொடுத்த மாதிரி அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா ஈக்குவலாக போயிடும். அவன் ரொம்ப துக்கத்தில் இருக்கான் பற்றியா ஃபெயில் ஆகிட்டோம்னு அதை சமாதானம் பண்ணால் இன்னொரு 100 ரூபாய் கூட கொடுத்தாதான் அவன் மனசு ஆறுதல் அடையும்ங்கிறார். இப்போ நம்ம யோசிச்சிருக்கோமா, இப்படிப்பட்டவங்க கணக்கு பார்த்தா என்ன ஆகும், இவங்க வியாபாரம் பண்ணால் என்ன ஆகும், லாப நஷ்ட வியாபாரம் கணக்கு பார்த்தா ஒரு நல்ல கவிதை பிறக்க முடியாது இந்த உலகத்தில். வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், தன்னை தருவதற்கு தயாராக இருக்கு. நம்முடைய பழைய நீதி கதையில் ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன், பன்றி பசுக்கிட்ட சொல்லிச்சான், வேறு மனுஷன் ரொம்ப மோசம், எதை வச்சு சொல்கிற, உன்னை ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, உனக்கு பொங்கல் வைக்கிறாங்க, உன்னை பாராட்டுறாங்க, எனக்கு பொங்கல் வைக்கிறாங்களா, நானும் தானே மனுஷனுக்கு பயன்படுறேன், நான் மனுஷனுக்கு பயன்படாமையா போயிட்டேன், என்னையும் தான் அடித்து சாப்பிட்றான், எல்லாம் சௌரியமாக தானே இருக்கிறான், எனக்கு ஒரு பையன் நன்றியோடு இருக்கிறான், உன்னை மட்டும் அப்படி பெருமையாக பாராட்டுறான்னு. மாடு சொல்லிச்சான், உனக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, நான் இருக்கும்போதே மனுஷனுக்கு உதவியாக இருக்கிறேன், நீ செத்தா மட்டும்தான் உபயோகம், செத்தா உனக்கு கறியாக சாப்பிட்லாம், நான் இருக்கும்போதே பால் கொடுப்பேன், இறந்ததுக்கப்புறம் மற்றதாக கொடுப்பேன், தோல் கொடுப்பேன், மற்றதெல்லாம் கொடுப்பேன், இருக்கும்போது பால் கொடுப்பேன், நீ அப்படி இல்லை, நீ இருக்கும்போது பயன்படலை, உன்னை அடித்தா மட்டும்தான் நீ பயன்படுவேன் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டியா, அதான் உனக்கு எனக்கு வித்தியாசம்னு. தன்னையே தருவதற்குரிய தகுதி ஆரம்பத்திலேருந்தே யாருக்கு இருக்கோ அவர்கள் வணங்கத்தக்கவர்களாக உலகத்தில் உயர்கிறார்கள். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். நான் இதை சொன்ன உடனே சில பேர் கேட்பாங்க, அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க தான் சார் கொடுக்க முடியும். திருப்பூர் குமரன் வரலாற்றில் நின்னார், அவர் என்ன பணக்காரரா, அவர்கிட்ட இருந்ததே ஒன்றே ஒன்று என்ன, உயிர், அதை நாட்டுக்கு கொடுத்துட்டான் சார் மனுஷன், இன்னைக்கு வரைக்கும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா, அவர்கிட்ட இருந்ததே உயிர் மட்டும்தானே, வேறு என்ன இருந்தது, அவர் இறந்தப்போ அவர் தூக்கிட்டு போகிறதுக்கு தொட்டில் தூக்குற மாதிரி ஒரு மூங்கில், ஸ்டாலின் குணசேகரன் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு விடுதலை வேள்வியில் தமிழகம்னு, அந்த புஸ்தகத்தை படிங்க, நம்முடைய தமிழர்கள் விடுதலைக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படிங்கிற செய்தி அந்த புஸ்தகத்தில் இருக்கு, விடுதலை வேள்வியில் தமிழகம். தொட்டிலில் தூக்குற மாதிரி திருப்பூர் குமரனை ஒரு தொட்டிலில் போட்டு தூக்கிட்டு போகிறாங்க, வெயிட்டே கிடையாது, அவ்வளோ அவ்வளவு நலிந்த உடம்பு திருப்பூர் குமரனுடைய உடம்பு, அவர் ஒன்றுமே உயிர் தான் அவர்கிட்ட மிச்சம் இருந்தது, அதை நாட்டு கொடுத்துட்டாரு. வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். அது மட்டும் இல்லை, மெழுகு போல உருகி ஓடி ஒளியை வீசலாம். இதை நான் இப்படி சொல்கிறேனே உங்களுக்கு, நம்ம வீட்டில் அம்மா நம்மளை வளர்க்குறதுக்கு நிறைய நல்லது பண்ணுறாங்க, நம்ம அப்பாவும் நம்மளை வளர்க்குறதுக்கு நிறைய தியாகம் பண்ணுறாரு, ஆனால் நமக்கு அதிகமாக மனசில் பதிஞ்சிருக்கிறது அப்பாவுடைய தியாகமா அம்மாவுடைய தியாகமா, அம்மான்னு பதில் வந்துடுச்சு, ஒரே ரீசன், ஏன் நம்ம மறக்காதபடி டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் அப்பா வேணாட்டாரு, நான் தான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனேன், நீ படித்த காலேஜ் வேணவே வேணான்னு உங்கள் அப்பா உங்கள் பெரியப்பா பேச கேட்டுட்டு வானான்னு சொன்னார், நான் என் தாலியை விற்று உன்னை படிக்க வச்சேன், நான் உனக்கு என்னென்ன செஞ்சேன் தெரியுமா, பேண்ட் வாங்கி கொடுத்தேன், உனக்கு அது வாங்கி கொடுத்தேன், ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன், டெய்லி அந்த ரிமைண்டர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அப்படின்னு அந்த அந்த விளம்பர இடைவேளைக்கு பிறகுவாங்க பாருங்கள், அதை நம்ம லேடிஸ் கரெக்டாக பண்ணுவாங்க, என்ன நான் தான் உன் மென்டார், நான் தான் உன்னுடைய தியாகி, உனக்காக எல்லாமே செய்கிறேன் அப்படிங்கறது டெய்லி பதிவு பண்ணுவாங்க. அப்ப லூசு எல்லாத்தையும் கொடுத்துருக்குமே ஒழிய அவர் தான் கொடுத்தாரு தெரியாது சார், துபாயில் வேலை பார்ப்பார் சார் பாவம், இங்க இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அவர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு வருவார் சார், பிளேன் டிக்கெட் வீணா போயிடுமே அப்படின்ட்டு 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் சார், இங்க அந்த அப்பா பாவம், அப்பா பணம் அனுப்பிச்சுதான் இந்த ஆட்டமே இந்த வீட்டுல ஆடுறாங்க, ஆனா இந்த அம்மா தான் அதை கொடுக்குற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்குமே ஒழிய அந்த பழப்பனை வெயில நின்று இவ்வளவு அனுப்புறாங்கிறது யாருக்குமே தெரியாது, அப்பாவுடைய தியாகம் தெரியாது, ஆனா அம்மாவுடைய தியாகம் பளிச்சுன்னு மனசுல பதிஞ்சிருக்கும். நான் அப்பாவை ஏன் மெழுகுவர்த்திக்கு உதாரணமா சொல்றேன்னா ஒரே காரணம், எல்லோரும் மெழுகுவர்த்தியை தொலைவில் இருந்து பார்த்து அதன் வெளிச்சத்தை பாராட்டுகிறார்கள், ஆனால் அது கரைந்து கொண்டே இருக்கிறது என்பதை உற்று பார்ப்பவர்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கிறார்கள், அது டெய்லி கரையுது டெய்லி கரையுது, எத்தனை பேர் அப்பா கையை தொட்டு பார்த்து எப்படி இருந்து அப்பா எப்படி ஆயிட்டான்னு ஒரு நாள் பாருங்கடா, நம்ம அப்பா கை எப்படி இருந்தது, அவருடைய 40 வயசுல 50 வயசுல எப்படி இருந்தது, இப்போ 60-65 வயசுல நம்ம அப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு நாள் உங்கள் அப்பா காலை தொட்டு பாருங்கடா, பலத்த பாவத்துக்கு ஒரு நாளாவது உங்கள் அப்பா காலை பிடிச்சி பாருங்கடா, அந்த காலை அப்போ தெரியும், அப்பா கரையிறது தெரியாதுங்க, அப்பா உருகிறது தெரியாதுங்க, மெழுகு போல ஒளியை வீசி மெழுகு போல கரைந்து ஒளி கொடுத்து அந்த வாழ வைக்கிறவர்கள் அந்த பட்டியலில் அப்பா வர்றது. அது மாதிரி ஞானிகள் சில பேர் இருக்கிறாங்க, தன்னை அழிச்சிக்கிட்டு தன்னை மெதுமெதுவாக, எவ்வளவு பேர் அதாவது சொத்தை நாட்டுக்காக கொடுத்தவங்க, தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவங்க,
தியாகி சுப்பிரமணிய சிவா, வாவு சிதம்பரம் பிள்ளை, தலையெழுத்தை சார்ந்த மனுஷனுக்கு, வாவு சிதம்பரம் பிள்ளை பெரிய பணக்காரன், கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து வச்சிருந்தவர், எல்லாத்தையும் விட்டுவிட்டு கடைசியில் என்ன வியாபாரம் பண்ணாரு, எதுக்காக இந்த நாட்டை நம்பி இந்த மக்களை காப்பாற்றணும்னு வந்துதானே அத்தனை பெரிய அவஸ்தைக்கு உள்ளானாரு. அவங்கெல்லாம் எவ்வளவு மெழுகு போல கரைஞ்சவங்க, அவங்களெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். தேச விடுதலையினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். மெழுகு போல உருகி ஓடி ஒளியை வீசலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்து போனோம்னா, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். இப்போ சில பேர் பொண்டாட்டி பிள்ளைக்காக மட்டுமே வாழ்வாங்க, சில பேர் ஊருக்காகவே வாழ ஆரம்பிப்பாங்க, அவங்க சிந்திக்கிற பேட்டர்னே வேறையாக இருக்கும். காரைக்குடி அழகப்ப செட்டியார் மற்றவங்க திங்க் பண்ணுறதுக்கும் அவர் திங்க் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். காலேஜ் நடத்துகிறார், காலேஜில் பசங்க மாமரத்து மேலே ஏறி மாங்காய் அடிச்சிட்டாங்க, பிரின்ஸிபாலுக்கு கோவம் வந்துருச்சு, கிளாஸுக்கு வெளியில் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அழகப்ப செட்டியார் உள்ளே வந்தார், பசங்களை ஏன் வெளியே நிறுத்திருக்கீங்க அப்படின்னார். காலேஜ் மாமரத்து மேலே ஏறி மாங்காய் பறிச்சாங்க. அழகப்ப செட்டியார் என்ன கேட்டார் தெரியுமா, இந்த வயசில் பறிக்காமல் எந்த வயசில் பறிப்பான், மாங்காய் திருடி திங்கிறதுக்குன்னே ஒரு வயசு உண்டுனா அது இந்த வயசு தான், மாமரத்தை பார்த்தா ஏறுவான் பறிப்பான். இப்போ இப்போ நான் என்ன பண்ணணுன்னாரு, 100 மாமரம் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ண, பசங்களை போய் வெயிலில் நிறுத்துற, படிக்க வந்த பசங்களை வெளியில் நிறுத்துறிய, உள்ள அனுப்பு கிளாஸுக்குள்ள அனுப்பு, 100 மாமரம் சுற்றி நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுனார். அவங்க திங்க் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க அவங்க சாப்பிடணும், அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். மற்றவங்களுக்காக ஆற்காடில் அப்துல் ஹக்கீம்னு ஒரு பெரியவர் இருந்தார், அவர் 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 குணம் என்னன்னு கேட்டால், அந்த புஸ்தகம் நாகூர் ரூமி எழுதியிருக்காரு, ஒரு புக்கு வரலாறு காணும் வரலாறு ஒரு புஸ்தகம் நினைக்கிறேன், நாகூர் ரூமியோட புஸ்தகம், அதில் ஒரு இன்சிடென்ட் எழுதுறாரு. அப்துல் ஹமீம் ஹக்கீம் என்ன பண்ணுவார், இது பாருங்களேன், வீட்டு திண்ணையில் உட்காந்துருப்பார், ஒரு வாழைப்பழ வண்டி வருதுன்னா அந்த வாழைப்பழ வண்டி அப்படி அப்படி இழுத்துக்கிட்டு வரும்போது அந்த தெருவில் இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நிற்கும் பாருங்க, அந்த குழந்தைங்களை பார்த்து கொள்ளை அப்படிம்பார், கொள்ளை என்ன அர்த்தம், இப்போ கொள்ளையடிங்கிற, அவ்வளோதான், எல்லாம் போய் திபு 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 திபுன்னு அந்த வாழைப்பழத்தை எடுத்து வண்டியில் இருக்கிறதெல்லாம் அந்த வண்டிக்காரன் பதறி போய் நிற்பான், ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அந்த வாழைப்பழத்தெல்லாம் எடுத்து அந்த வண்டி காலியானதுக்கப்புறம் போன உடனே அவனை கூப்பிட்டு, இது வித்திருந்தா அவனுக்கு எவ்வளோ வரும், எனக்கு வித்திருந்தா ஒரு 100 ரூபா வருங்க, 100 ரூபா அப்படிதானே, இந்த ஒரு 200 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க. இதை கேட்பாங்க, ஏங்க அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதான், பிள்ளைங்க தானாக எடுத்துக்கிறதாண்டா சந்தோஷம், அதுங்களாம் போய் எடுத்துக்கிற போது வர சந்தோஷம், நான் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுருந்தா நல்லாவாக இருக்கும், அதுங்க இஷ்டப்படி போய் அப்படி எடுத்து பறிச்சாதான் அது சந்தோஷமாக இருக்கும், அதுங்க மகிழ்ச்சியில் குறுக்க நிற்கக்கூடாது, எடுத்துக்கன்றேன், இவன் வறுமையை நான் குறுக்க நிற்கலை, பணத்தை கொடுத்துட்டேன், சரியா போச்சு. இந்த பெரிய மனிதர்களுடைய திங்கிங்கிறதே வேறு மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு அது எப்படி பயன்படும், ஊர் உலகத்துக்கு அது எப்படி பயன்படும். சார், சிலருடைய தியாகமே நமக்கு தெரியாது. பாண்டிச்சேரிக்கு போனவங்க, ஆயி குளம்னு அங்கே ஒரு குளம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா, ஒரு ஸ்டாப்பே இருக்குது ஆயி குளம், அதை பற்றி ஒரு வரலாறு என்னுடைய நண்பர் தி ராஜகோபாலன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருந்தார், நான் அப்படியே படித்து சிலுத்து போயிட்டேன். என்ன வரலாறுன்னு கேட்டால், அந்த அம்மா என்னன்னு கேட்டால், தொழில் முறையில் அந்த காலத்தில் தாசிகள் வாழ்ந்த காலம், அது மாதிரியான ஒரு தொழில் முறையில் இருக்கிற ஒரு பெண்மணி, பெரும் பணம் அவங்களுக்கு, மிக அந்த ஊரில் இருக்க பல பேர் பணம் கொடுக்குறாங்க, மிகப்பெரிய செல்வத்தில் இருக்காங்க அந்த அம்மா, அவங்க வீடே அவ்வளவு அழகாக இருக்குமா, அந்த வீட்டில் அவங்க மாலை நேரத்தில் நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்களாம். அந்த வழியாக ஒரு நாள் குதிரையில் மகாராஜா போகிறாரு, அந்த குதிரையில் மகாராஜா போகிறவர் அந்த வீட்டை பார்த்துட்டு என்ன நினச்சிட்டாரு, இது கோயில்னு நினச்சிட்டார், ஏன்னா வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டிருக்கு, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்கு, இது ஒரு கோயில்னு நினச்சி குதிரையை விட்டு இறங்கி அந்த வீட்டை கும்பிட்டுக்கிட்டே தாண்டி போயிருக்கார் மகாராஜா. அவர் தாண்டி அந்தாண்ட போனவனு சொன்னா, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த அம்மா யாருன்னு தெரியாமல் பண்ணிட்டீங்களே, அந்த அம்மா இந்த மாதிரியான ஒரு குலத்தொழில் உடையவங்க, அவங்கள போய் நீங்கள் இப்படி கும்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குன்னு. மகாராஜாவும் கோவம் வந்துருச்சு, அந்த வீட்டை இடிங்கிட்டாங்கிட்டு இடிங்கிட்டான் அந்த வீட்டை அப்படின்றார் கோவத்தில். அந்த பொண்ணு வெளியே வந்து மகாராஜாவை கும்பிட்டுட்டு ஒரே ஒரு விண்ணப்பம், என்ன, வீட்டை இடிக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் அதோடு எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும், என்ன, இந்த ஊர் ஜனங்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய குளமாக இந்த வீட்டை அப்படியே நான் மாற்றி வெட்டி
இதை இடித்ததோடு அப்படியே அந்த வீட்டை ஒரு குளமாக மாற்றி இந்த ஊருக்கு பயன்படும்படியாக நான் பண்ண விரும்புகிறேன். எங்கிட்ட இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணலாம். நான் எவ்வளவோ தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், இந்த ஊருக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போனால் எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்ன உடனே, உன் வீட்டை கும்பிட்டது கூட தப்பு இல்லைம்மா, உன் வீட்டை கும்பிட்டது கூட தப்பு இல்லைம்மா. ஏன்னா இந்த ஊருக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறல்ல, இந்த ஊர் மக்களுக்கு வாழ்கிறதுக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறல்ல, நீ நல்லா இருப்ப, செஞ்சுக்கோ அப்படின்னு அவள் பெயரால் அந்த குளம் வெட்டப்பட்டதால் ஆயி குளம் என்ற பெயர் அதற்கு வந்ததுன்னு ஒரு வரலாற்று குறிப்பை பேராசிரியர் ராஜகோபாலன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சொத்துனா கூட அது ஊருக்கு குடிக்க தண்ணீர் பயன்படணும் அப்படின்னு. நான் லேட்டஸ்டாக ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல விஷயம். நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா இன்னைக்கு தண்ணீர், அது வந்து ஆரோக்கியமான தண்ணீர் அல்ல. இன்றைக்கி எவ்வளவோ வைத்தியம் பண்ணுறாங்க, மருத்துவம் பண்ணுறாங்க, எவ்வளோ மருத்துவம் பண்ணி நம்ம உடல் நலத்தை காப்பாற்ற முடியாமல் உலகம் திண்டாடுது. உடல் நலத்தை காப்பாற்றுறது சிரமமாக இருக்கு. என்ன காரணம்னு ஒரு சித்த வைத்தியர் ஒருத்தர் ஒரு காரணம் சொன்னார், ரொம்ப அருமையான காரணம். நம்ம உடம்பில் 70-80% தண்ணீர் தான் இருக்குது, உடம்பில் வாட்டர் கண்டென்ட் தான் ஜாஸ்தி, 70-80%. நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் அதை அப்சர்வ் பண்ணி சிஸ்டத்தில் கொண்டு போக வேண்டியது நம்ம உடம்பில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டோட வேலை. இந்த வாட்டர் தண்ணீர் நல்ல தண்ணீராக இருந்தால் தான் நோய் சீக்கிரமாக சரியாகும். மழை நீர் மட்டும்தான் அது மாதிரியான ஒரு நன்மையை செய்யக்கூடிய தூய நீர். அதனால தான் திருவள்ளுவர் வானத்திலிருந்து வருகிற நீரை அமிழ்து என்று குறிப்பிடுகிறார். திருக்குறளில் அமிழ்துன்னு ஒரு வார்த்தை மழை நீரை குறித்து வருது, வானிந்து இழிந்து வருதலால் அது அமிழ்துன்னாரு. மழை நீர் அவ்வளவு முக்கியமான ஒன்று, உயிரை காப்பாற்றக்கூடிய அமிழ்தமாக விளங்கக்கூடியது. இது ஊருக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேறு ஒரு வகையான தொழில் செய்து கொண்டிருந்தா கூட அந்த பொண்ணு நினைக்கிறா அப்படின்னா, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். இன்னைக்கு அவ பேர் நிற்குது இல்லை, அது மாதிரி ஊருக்குன்னு வாழ்ந்த பென்னி குயிக்கனுடைய சிலை நிற்குது இல்லை. ஊருக்காக வாழ்ந்த எத்தனை தலைவர்களை இந்த உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது, யோசிச்சு பாருங்க. யார் ஊர் உலகம்னு வாழ்கிறாங்களோ அவங்க என்றைக்குமே மரியாதைக்குரியவர்கள். நீங்கள் சொல்லுவீங்க அரசியல் தலைவர்களுக்கு அது பொருந்தோம்னு, கிடையாது சார், நாம் உட்பட அந்த கேட்டகரியில் வரணும். இந்த மனிதர்களை கிளாசிஃபை பண்ணுறதுல கிரேக்க இலக்கியங்கள் ரொம்ப வலிமையானது, கிரேக்க சிந்தனையாளர்கள் ரொம்ப வலிமையான சிந்தனையாளர்கள். அவங்க மனித குலத்தை மூணாக பிரிக்கிறாங்க, கேட்டகரி என்ன தெரியுங்களா, ஒன் மனிதர்களில் இடியட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்டகரி, ரெண்டாவது ட்ரைபல், மூணாவது கேட்டகரி சிட்டிசன். ஒரு மனுஷனை சொல்லும் போது இடியட், ட்ரைபல், சிட்டிசன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. என்ன மூணாவது இடியட்னு சொன்னால் நாம் இப்போ யூஸ் பண்ணுற அர்த்தத்தில் இல்லை, வெறும் முட்டாள்னு அர்த்தம் கிடையாது, செல்ஃபிஷ்ங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. யாரெல்லாம் சுயநலமாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இடியட்ஸ், கிரேக்க ஃபிலாசபர்ஸ்னுடைய கிளாசிஃபிகேஷன் படி அவங்க இடியட்ஸ். இப்போ சில பேர் எப்படி தெரியுங்களா, அவன் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலுக்குள்ள உலகமே முடிஞ்சு போச்சும்பாங்க, 6 அடிக்கு மேலே அவனுக்கு உலகமே கிடையாதுங்க, எல்லாமே அவனை பற்றிய கவலை தான். எனக்கு இது நடக்குமா அது நடக்குமா, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, லீவ் உண்டா லீவ் இல்லையா, சாப்பாடு உண்டா இல்லையா, ரயில் போயிடுமா போவாதா, தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். ஒரு எதை பற்றி கவலை பண்ண மாட்டான். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார்னா அன்னைக்கு ஸ்கூல் உண்டா இல்லையா, ரொம்ப ப்ராப்ளம் அவ்வளோதான், அதோட தெரிய போச்சு. காலம்பரை பால் வருமா வராதா முதல்ல அதை சொல்லு. நீங்கள் சில மனிதர்கள் இருக்காங்க பாருங்க, ஊரே வீணா போனா கூட எதை பற்றியுமே கவலை பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற இலங்கை படுற பாட்டை பார்த்தா நமக்கு மனசு வேதனையா இருக்கு, தீர்வு அது அல்ல. மக்கள் வந்து கையில் எடுத்து ஒரு தீர்வை காண முடியாது. அதுக்கு காரணம் சரியான ஒரு அணுகுமுறை இல்லை, சரியான ஒரு கொள்கை வடிவம் இல்லை, அதனுடைய விளைவு அந்த நாடு இன்றைக்கி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு நாட்டில் மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அளிக்கிற தீர்ப்புனால பயன் கிடையாது, அறிவுபூர்வமான தீர்ப்புகளால் தான் பயன் உண்டே ஒழிய உணர்ச்சி வசப்படுகிற தீர்ப்புகளால் எந்த விதமான பயனும் விளைய போகிறதே கிடையாது. இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற 1 கோடி பேர் ராஷ்டிரபதி அவங்களுடைய ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போயிட்டாங்க, அவங்களால ஆண்ட முடியுமா? 1 கோடி பேர் உள்ளே போயிட்டால் அதை அந்த நாட்டை நடத்திட முடியும், முடியாது. அப்போ அறிவுபூர்வமான ஒரு பொருளாதார அணுகுமுறை அந்த நாட்டுக்கு வடிவமைச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். உணர்ச்சி பூர்வமான தீர்வுகள் பத்தாது, அறிவுபூர்வமான அணுகுமுறை ரொம்ப அவசியம். இன்றைக்கி இடியட்ஸ் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா சுயநலம் சுயநலம் சுயநலம். இந்த ட்ரைபல் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னை இண்டிவிஜுவலாகவே நினைக்க மாட்டான் சார், தன்னை எப்போவுமே ஒரு கூட்டமாக நினைப்பான். மன்னிச்சுக்கோங்க, விலங்குக்கும் மனுஷனுக்கும் காட்டிலேருந்து நாட்டுக்கு வரும்போது என்ன வேறுபாடு வந்ததுன்னு நினைக்கிறீங்க? விலங்கால தன்னை இண்டிபெண்டாக நினைக்கவே முடியாதுங்க, தன் கூட்டத்தை தான் மொத்தமாக நினைக்கும். இப்போ ஆட்டில் 100 ஆடு வளர்த்தப்பட்டவங்களுக்கு தெரியும், வளர்ந்தவங்களுக்கு தெரியும், 100 ஆடு வளர்க்கும் போது
ஒரு ஆட்டுக்கு ஒரு நோய் வந்தா 99 உடனே வரும். தொத்து நோய் இல்லைங்க. இப்ப பாருங்களேன், என் கை அடிபட்டா எனக்கு ஜுரம் வருதுன்னு தான் அர்த்தம். என் கையில் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, எப்படி என் உடம்பின் ஒரு பகுதியாக நான் கருதுவதால் என்னை பாதிக்கிறதோ, 100 ஆடும் தன்னை ஒரே குரூப்பை ஒத்தையா நினைக்கும். அதுக்கு என்ன பேரு, ஆடுகளின் நான் ஒரு ஆட்டில் இல்லை, அதன் மந்தையில் இருக்கிறது. ஆடுகளின் நான், நான்கிற திங்கிங் இருக்கு இல்லையா, தி ஐ, அது எங்க இருக்குன்னு கேட்டா, அது 80 ஆடு ஒன்னா இருந்ததுன்னா அதனுடைய நான் அந்த 80 சேர்ந்தது தான். ஒரு பள்ள வெட்டி இருந்து வச்சுங்களேன், ஒரு ஆடு போய் விழுந்துருச்சுன்னா 2வது போய் விழும், 3வது போய் விழும், 4வது போய் விழும். மனுஷன் அப்படி இல்லை, தள்ளி விட்டுருவான். ஏன்னா தன்னை பிரிச்சு பார்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது. அவன் விழுந்துட்டான், நம்ம விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஆட்டுக்கு வராது. இன்னும் அந்த குழி ரொம்பிட்டா 5வது ஆடு கஷ்டப்படும், நாம விழுறதுக்கு இடம் இல்லையே, நாம எங்க போய் விழுறது அப்படின்னு சுத்தி சுத்தி வந்து கத்தும், மே மே மேன் கத்திக்கிட்டே உட்காந்துருக்கும். இது ஆட்டோட இயல்பு. ஹேர்ட் ஹெச்இஆர்டி, அதாவது கூட்டமா தன்னை நினைக்கிறது, ஆட்டோட மந்தை மனோபாவம். இப்ப மனுஷன்லயும் சில பேர் அப்படி இருப்பான், நீங்க எது சொன்னாலும் அவன் கூட்டத்தோட சேர்த்துக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் திட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன வேலை பார்க்குறாரோ அவங்க எல்லாரையும் திரட்டிக்கிட்டு வந்துடுவார். நீ எப்படி எங்களெல்லாம் இப்படி சொல்ல போச்சு, நம்ம எல்லாரையும் சொல்லலை, அவரை தான் சொல்கிறோம். இன்றைக்கி சிறுகதை எழுத்தாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுங்களா, நீங்கள் சிறுகதை எழுதும்போது ஏதோ ஒரு வேலை பார்க்குறதா அவன் கதாநாயகன் வருவான், அதில் வில்லன் ஏதோ ஒரு ஜாதியாக வருவான், கேரக்டர்னு படம் பிடிக்கிற போது ஏதோ ஒரு ஜாதியாக கொண்டு வரணும், இல்லை ஏதோ ஒரு மதமாக கொண்டு வரணும். நீங்கள் எதை கொண்டாந்தாலும் என்ன, எப்படி எங்கள் மதத்தை குறை சொல்லலாம், எப்படி எங்கள் ஜாதியை குறை சொல்லலாம், எப்படி எங்கள் தொழிலை குறை சொல்லலாம் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக வந்துடுறது. இண்டிவிஜுவலாகவே திங்க் பண்ணுறது இல்லை, தன்னை தனித்து அடையாளம் காணாமல் குழுவாக மட்டுமே காணுதல், ட்ரைபல், ஒரு குரூப்பாக நினைக்கிறது. இது 2வது வகை மனிதர்கள். ஃபர்ஸ்ட் என்ன, இடியட்ஸ். செகண்டு ட்ரைபல்ஸ். 3வது தான் என்ன, அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்பட்டவர்கள். தே ஆர் கால்டு சிட்டிசன்ஸ், அவர்கள்தான் குடிமக்கள் அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ மனுஷன் எப்படி இருக்கணும், ஊருக்கென்று வாழ்ந்ததுன்னா என்ன, நான் ஒரு நல்ல குடிமகனா நினைச்சு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். நான் கட்ட வேண்டிய வரியை நான் கட்டணும். இப்போ நான் வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் படி பிளாட்ஃபாரத்துலேருந்து தொடங்கக்கூடாது. என் வீடு தானே, என் எல்லையில் தான் தொடங்கணும். பிளாட்ஃபாரம் எல்லாரும் போறதுக்கு உரியது தானே, அதில் நான் எப்படி படி கட்டலாம். இன்னும் கூட ஒன்று சொல்றேங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வீட்டு கேட்டை இதை பாருங்களேன், ரோடு பக்கமாக திறக்கிறாப்புல வச்சோம்னாலே நம்ம தேசப்பற்று குறைந்தவர்கள்னு அர்த்தம். மக்களுக்கு செய்கிற துரோகம், அது மக்கள் நடந்து போக வேண்டிய இடம். பிளாட்ஃபார்ம் எப்படி பிடிச்சிக்கிறது, ஒரு தேசப்பற்று நமக்கு வேண்டாமா, நம்ம நாடு. சார், சீனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் நாட்டை பிடிச்சா கோவப்படுறோமே, இந்தியர்களே நாட்டை பிடித்து வைத்துக் கொண்டால் அதை மன்னிக்க முடியுமா, மன்னிக்க முடியாது. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், பிறருக்காக வாழ்வது அப்படிங்கிறது ஒரு வகையான வாழ்க்கை முறை. நான் பேசினா மணிக்கணக்காக பேசிட்டே போவேன், நான் ரெண்டு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையில் ஒரு விழிப்பு இருக்கு சார், கொஞ்சம் பிரமிக்கிறேன். நான் ஒரு நான் அந்த வார்த்தை சொல்ல கஷ்டமாக இருக்குது, கருணை இல்லம் அல்லது தாய் தந்தை இல்லாத மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வளர்க்குற ஒரு இல்லம், அதில் போய் ஒரு நாள் நான் அவங்க கூட இருந்து அவங்களுடைய தேவைகள் என்னன்னு பார்த்து சில நன்மைகளுக்காக போயிருந்தேன். அந்த வீட்டில் அதை நடத்துகிறவங்க அவங்க வீட்டுக்கு என்ன சாப்பிட அழைச்சிட்டு போனாங்க. அவங்களுடைய பொண்ணை அறிமுகப்படுத்திட்டு சொன்னாங்க, அண்ணா கேளுங்க, இவளுக்கு கல்யாணம் ஆகி 6 ஆச்சு, இந்த மாப்பிள்ளை இங்கே தான் நிற்கிறாரு, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 ஆச்சு, குழந்தை மட்டும் இல்லை, நான் சொன்னால் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, புள்ளை பற்றி எனக்கு கொடு, பேரம் வேணும்னு கேட்குறேன், தரமாட்டேங்கிறாங்க. நான் கேட்டேன், ஒரு பாட்டிக்கு அது இயல்பான ஆசை தானம்மா, என்னம்மா நீங்கள் ஏதாவது நீங்களாக முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களான்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆமாங்கய்யா, நானும் இவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை வேண்டான்னு தீர்மானம் பண்ணிடுறோம். ஏம்மா அப்படி, இங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட 80 குழந்தைங்க இருக்காங்க, இந்த ஹோம் அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, இப்போ நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா, அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை, எங்களுக்குன்னு ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
நாங்கள் அதில் தான் கவனமாக இருப்போமே ஒழிய இவங்களை பிள்ளைங்க மாதிரி பார்க்குற பழக்கம் போயிடும். இது நியாயம் இல்லை. நான் எங்கள் வீட்டுக்காரரை கேட்டேன், ஏங்க நமக்குன்னு ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு ஜுரம் அடிக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போவீங்க. அதே நேரத்தில் இங்கே ஒரு குழந்தைக்கு ஜுரம்னா யாரையாவது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவீங்க. இதானே நடக்கணும். ஆமாம், நமக்கு பிள்ளை வேண்டாம்னு அவரும் சொல்லிட்டார். இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினுடைய ஒரு ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு காலத்தில் அப்படி இருந்தார். காந்தியடிகளுக்கு திருமணம் பண்ணிட்டு அவங்க தாம்பத்தியம் வச்சுக்கிறதுலேருந்து ரெண்டு பேரும் முடிவு பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. அமெரிக்காவில் என்னுடைய நண்பரோட குழந்தை இருக்குது சார், இதே மாதிரி தான் திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இந்த அம்மா இந்திய அம்மா நோய் 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 நோய்னு நொச்சு, ஏன் பேரன் இல்லை, ஏன் பேத்தி இல்லை, ஏன் பேரன் இல்லை. அந்த பொண்ணு எல்லாரையும் மாறி நானும் பிள்ளை பற்றி இப்போ என்ன ஆகப்போகுது, என்ன ஆகப்போகுது? நாங்கள் ஒரு முடிவோடு இருக்கிறோம். என்ன முடிவு? ஒரு 1000 மரம் வளர்க்குறதுக்கான செலவும் ஒரு பிள்ளையை வீட்டில் வளர்க்குறதுக்கான செலவும் ஒன்று தானே. ஆமாம், நான் வருஷம் 1000 மரம் வளர்க்குறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரே ஒரு பிள்ளையை நான் வளர்த்து இப்போ என்ன பண்ண போகிறேன்? நானும் அவரும் முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு புள்ள வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். 1000 மரம் உலகத்தில் பல நாடுகளில் வளர்க்குறதுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எப்படிலாம் நினைக்கிறாங்க பாருங்க. இந்த அம்மா ஒத்துக்குவாங்களே, அது எப்படி நியாயம்? நீ எனக்குன்னு உனக்குன்னு ஒரு புள்ள வேண்டாமா? அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கேட்டது, அம்மா நீ எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய படிப்பாளி, நீ முன்னுக்கு வர முடியாமல் போனதுக்கே காரணம் எங்களை மாதிரி பிள்ளைய வளர்த்தது தானம்மா. எப்போ பார்த்தாலும் பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைய வளர்க்கணும்னு உன் லைஃப் கேரியரில் முன்னுக்கு வர முடியாதபடி எவ்வளோ வீணாக போச்சு. அதே மாதிரி எனக்கு நடக்க வேண்டாம், மரம் தானாக வளரும், நான் என்னை வளர்த்துக்குவேன், எனக்கு பிள்ளைன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் இதை புள்ள வேண்டான்றதை நியாயப்படுத்துறேன்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி திங்க் பண்ணுற இளைய தலைமுறை உருவாகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அவங்கள கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று வாழ்ந்த உள்ளம் மலர்களாகலாம். நம்முடைய நாம் மட்டும் நல்லா இருந்தால் போகாது, என்னோட கூட இருக்கிற உறவு நல்லா இருக்கணும். இந்த கிறிஸ்டியானிட்டியில் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ்னு ஒன்று இப்படி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு படம் ப்ரேயிங் ஹேண்ட்ஸ். அதனுடைய வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரில. அந்த கை வந்து எலும்பும் தோலுமா இப்படி ஒரு மாதிரி இருக்கும், அந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ். அது கிறிஸ்டியானிட்டி சிம்பிள்னு நினைக்கிறோம் இல்லைங்க, அது வந்த கதையே வேறு. ஆல்பர்ட் டியூரர், ஆல்பர்ட் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி, அவங்க மொத்தம் 18 பேர் அண்ணன் தம்பி. நம்ம ஊர் குஷேலர் ஒரு தூக்கி சாப்பிட்டார். 18 பேர் குஷேலர் நம்பரில் இல்லை, மேல்நாட்டில் 18 பிள்ளை எப்படி வளர்க்க முடியும்? 18 பிள்ளை ஒரே வீட்டில், வறுமை, வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும். இதில் ஒரு பயலுக்கு என்ன ஆசை வந்தது? பெரிய சிற்பி ஆகணும், ஓவியர் ஆகணும் அப்படின்னு ஆசை. அப்பாவால் படிக்க வைக்க முடியாது, அப்பாவால் அனுப்ப முடியாது. இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசினான், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம்டா. என்ன? நம்மளில் ஒருத்தர் வேலைக்கு போகிறது, அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சா பாரிஸில் ஓவிய கல்லூரியில் படிச்சுடலாம். யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகணும், ஒருத்தர் 6 வருஷம் படிக்கணும். அப்புறம் அவன் திருப்பி வந்து இவனை படிக்க வைக்கணும், இவன் போய் ஓவியம் படிக்கணும், சரிதானா? ஆ, ரைட். சீட்டுக்குலிக்கு போட்டு பார்த்தாங்க, ஒருத்தனுக்கு இங்கே இருக்கணும்னு வந்துருச்சு, அவன் இருந்துட்டான், சம்பாரித்து அனுப்புகிறான். எங்கே இரும்பு கோல் சுரங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கோல் மைன்ஸ், நிலக்கரி சுரங்கம், அதில் வேலை பார்த்து சகோதரனுக்கு பணம் அனுப்பிச்சான். 6 வருஷத்தில் அவன் பிரமாதமான ஓவியராகி சிற்பியாகி உலக புகழ் பெற்றவன் ஆயிட்டான். முடிச்சுட்டு வந்தான். அவன் தன்னுடைய சகோதரன்கிட்ட சொன்னான், கவலையே படாது, நல்லா நான் சம்பாதிக்கிறேன், இனிமேல் உன்னை படிக்க வைக்கிறது என்னோடய வேலை. இன்றைக்கி வீட்டில் விருந்து எல்லோரும் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே உன்னை கொண்டு போய் நான் அந்த கல்லூரியில் சேர்க்குறேன் அப்படின்னா. வீட்டில் விருந்து முடிஞ்சது, சகோதரன்கிட்ட சொன்னான், இனிமேல் நீ அந்த கல்லூரியில் போய் படிக்க போகிற, நான் உனக்கு பணம் அனுப்புவேன்னு. அப்போ அவன் கையை எடுத்து இப்படி கும்பிட்டான், இந்த கையை பார், நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து எலும்பு கிழிஞ்சு தசை கிழிஞ்சு அப்படியே கோணலாக கை விகாரமாக மாறியிருந்து, இதை வச்சு நான் எங்கே ஓவியம் படிக்கிறது, இதை வச்சு நான் எப்படி சிற்பக்கலையை படிக்கிறது, இந்த கைக்கு இனிமேல் அது வருமா? இந்த கை அழிந்து விட்டதுன்னா அண்ணங்கிட்ட சொல்கிறான், இந்த கை அழிந்து விட்டதுன்னு. அழுதுகிட்டே அவன் சொன்னான், இந்த கையை நான் அழிய விட மாட்டேன், உலகம் உள்ளவரை இந்த கையை நான் நிலைநிறுத்தி காட்டுவேன் என்று தனக்காக உழைத்த கரங்களை அவன் ஓவியமாக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் ஒரு நிலைத்த அடையாளமாக மாற்றினான். அது சமய அடையாளமாக இன்றைக்கு வெளிப்பட்டாலும் அது அன்பு அல்லது நன்றியின் அடையாளம். அதாவது நமக்காக ஒருத்தன் உழைச்சான் அப்படின்னா அந்த உறவு, அதை நினச்சிக்கணும் என்றைக்குமே. உறவுக்கென்று வாழ்ந்த உள்ளம் மலர்களாகலாம். இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் பாருங்கள்,
தம்பிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கல்யாணம் பண்ணாமே இருந்த அக்கா எவ்வளோ பேர், தம்பி பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறதுக்காகவே பிள்ளை பெற்றுக்காமல் விட்டுட்ட அண்ணன் எத்தனை பேர், யாரையோ காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை அப்படியே விட்டுட்டு வெறும் மரமாக நின்றவங்க எவ்வளோ பேர் தெரியுமா. இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம வெளிநாடுகளில் கேட்க முடியாதுங்க, இந்தியாவில் கேட்கலாம். உறவுக்கென்று வாழ்ந்த உள்ளம் மலர்களாகலாம். ஒவ்வொரு வீட்லையும் அது மாதிரியான தியாகிகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறாங்க. போகுது, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். நான் எனக்கு வேண்டியவனுக்காக அழுதா நான் உறவு, யாருக்குனாலும் நான் அழ ஆரம்பித்தேன்னா அவன் தான் உண்மையான தலைவன். இன்னாருக்கு அன்னாருக்குன்னு இல்லை, யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். வள்ளலார் யாருக்கென்றும் அழுதவர். அவர் யாருக்கு அழுதாரு, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படின்னு அழுதாரு. இறைவில் ஒரு ஒலி கேட்டால் கூட திடுக்குறும் என் நெஞ்சம், எனக்கு கண்கள் மாலையாக கண்ணீர் பொழியும்னு வள்ளலார் பாடினாரு. அவர் யாருக்கா அழுதாரு, இன்னார் இன்னார்லாம் கிடையாது, யாருக்கென்று அழுத போதும், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். அடுத்தது மனம், மனம் அது கோயிலாகலாம். உங்களை கடவுளாக்கணும்னா என்ன அர்த்தம், உங்க மனசு கோயிலானாதான் நீங்க கடவுளாக முடியுமே ஒழிய, மனசு கோயிலாகாத வரைக்கும் நம்ம எப்படி கடவுளாக முடியும். ஒரு வார்த்தை சொல்றேன், வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நல்ல மனமுடையவர்கள், நல்ல மனமுடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் கட்டிடத்தை கோயிலாக்கி விடுகிறார்கள். நல்ல மனமுடையவர்கள் எந்த கட்டிடத்தில் நுழைந்தாலும் கட்டிடங்களை கோயிலாக்கி விடுகிறார்கள். கொடூரமான மனமுடையவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தாலும் கோயிலை கட்டிடமாக ஆக்கி விடுகிறார்கள். மனசு, நல்ல மனசு இருக்கும். மனம், மனம் அது கோயிலாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். நான் ஆறு பேர் நாங்கள் அண்ணன் தம்பி, ஒரு வீட்டில் கூடத்தில் வரிசையாக இப்படி பாய் போடுவார் எங்கள் அப்பா. கூடத்தில் ஆறு பேர் படுத்திருப்போம். அந்தாண்ட காவலுக்கு எங்கள் அம்மா படுப்பாங்க, இந்தாண்ட எங்கள் அப்பா படுப்பார். எட்டு பேர் ஒரே ஃபேனு, அப்படியே போட்டு கூடத்தில் படுத்திருப்போம். எங்க இன்னைக்கு யார் வீட்லேயாவது பிள்ளைங்களை இப்படி படுக்க சொல்லுங்க, தனி ரூம். அவங்க ஏசியை இன்னொருத்தர் தொடக்கூடாது, அவங்க ரூமுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது, ப்ரைவசி பாதிக்கப்படும். அவங்க சார் இன்னைக்கு உறவுக்காரன் வீட்டில் போய் தங்க முடியாது சார், யாராவது உறவுக்காரன் வந்தால் பிள்ளைங்க மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு எப்போ போவான் அவன், எப்போ போவான் அவன், அவன் எப்போ போவான் அவன். ஏன் நம்ம மாமாடா, மாமானா இந்த ஹோட்டலில் போய் தங்க சொல்லு, மாமாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், சித்தப்பாவா, யாரோடையும் யாருமே இருக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டோமே சார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். எப்படி ஒரு காலகட்டத்தில் யாராக இருந்தால், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா சம்பந்தி இருப்பார் சார், சம்பந்தியோட சம்பந்தி சம்பந்தம் இல்லாமல் இருப்பார் சார், சம்பந்தியோட சம்பந்தி சம்பந்தம் இல்லாமல் இருப்பார் சார். எப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க, அவர் செய்தி சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, சொல்லு அப்புறமா நாங்கள் ஆச்சரியப்படணும். நீங்கள் நான் கூட முடிக்கலாம்னு நினச்சேன், நீங்கள் இவ்வளோ நல்லா கேட்டால் நான் எப்படி முடிக்கிறது. சார் என் ஃப்ரெண்டோட பாட்டி இறந்து போச்சு அப்படின்னா, நான் கேட்டேன், உங்கள் அப்பா பாட்டியும் எனக்கு தெரியும், உங்கள் அம்மா பாட்டியும் எனக்கு தெரியும், என் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் அவன். இன்னொரு பாட்டி இறந்தது, அதுக்கு உங்கள் அப்பா கொல்லி வச்சு காரியம்லாம் பண்ணார். அது என்ன பாட்டிடா, அவன் சொன்ன தெரியாது. உங்கள் அப்பாட்ட கேளு, அவன் போய் கேட்டான், அப்பா நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இறந்து போச்சு, நீ காரியம் பண்ணியப்பா. நம்ம அம்மா பாட்டியும் இல்லை, அப்பா பாட்டியும் இல்லை, என்னப்பா நம்ம வீட்லேயே அந்த பாட்டி இருந்தது. அவர் சொன்னார், உனக்கு ரொம்ப தெரியணுமோ, இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க யார் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. ஏ நம்ம அப்பா பாட்டி இருந்தது இல்லைடா வீட்டில், ஆமாம் அதுக்கு ஃப்ரெண்டு பாட்டி. இவன் கேட்டான், எப்போ ஃப்ரெண்டு பாட்டி ஏன்பா நம்ம வீட்லேயே இருந்ததுன்னு, அது அப்படியே தாத்தாக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுடா. அதனால சாகிறப்போ உங்கள் அம்மா அப்பா பாட்டி சத்தியம் வாங்கிச்சு, எனக்கு என்ன செய்வோம் எல்லாம் இவளுக்கு செஞ்சு அனுப்பிச்சு வை சார். அவங்கள எதிரியாகவே நினைக்கல சார், அவங்க எதிரியாகவே நினைக்கல. அவ எங்கேயா இந்த மாதிரி இந்த மாதிரி என்ன கெட்டு போச்சு, இதெல்லாம் நீங்கள் நான் நியாயப்படுத்துறேன்னு பொருள் இல்லை. நியாயமாக இணங்கி இருக்க முடியாதவங்க கூட இணங்கி இருந்த ஒரு வாழ்க்கை முறை இருந்ததுன்றேன். நியாயமாக இணங்கி இருக்க முடியாதவங்க கூட இருந்த வாழ்க்கை முறை இருந்தது. சினிமாவில் பாப்புலரான ஒரு கவிஞர் சார், நான் பேர் சொல்ல விரும்பலை,
அவர் இறந்து போன போது அவருடைய மனைவி சொல்றாங்க, எல்லாம் அழுது முடிச்ச உடனே சொன்னாங்க, ஏ போய் அவளை கூட்டிட்டு வாங்க. யாரு? ஃப்ரெண்ட் பாட்டி. தம் பிள்ளைகிட்ட சொல்றாங்க சார் அவங்க. என்ன சொல்றாங்க? போய் அவளை கூட்டிட்டு வாங்க. அப்படி உடனே என்ன பண்ணாங்க, போய் ஏமா உனக்கு தான் அவளை கண்டாலே, போட போய் கூட்டிட்டு வர. போய் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க வந்து அப்படியே நிற்கிறாங்க, இவர் இறந்துட்டாரு, இவரை பார்த்து கண்ணில் தண்ணி விட்டு அழுகுறாங்க. இந்த அம்மா சொன்ன வார்த்தை சொல்லட்டுமா, ஏ மேலே விழுந்து அழணும்னு நினச்சா மேலே விழுந்து அழுதுக்கோ, இனிமே சான்ஸ் கிடைக்காது, மேலே விழுந்து அழணும்னு நினச்சா அழுதுக்கோ. அடுத்த வார்த்தை தான் பஞ்சு, நான் அழறதை விட நீ மேலே விழுந்து அழுதாதான் அவர் திருப்தியாக போவார். புரியுதா? விழுந்து அழுதுக்கோ சார். அவங்களுக்கு வேதனை, அவங்க வந்தாங்க, இணைஞ்சிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க, இன்னொரு இடத்துல இருந்தாங்க, இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, இந்த அம்மா திட்டுமேனு வரமாட்டாங்க, ஆனால் இன்னைக்கு வந்துட்டாங்க. அழுது எல்லாம் முடிச்சாங்க சார், நடந்த சம்பவம் அழுதெல்லாம் முடிச்சாங்க சார். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாடி கொண்டு போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, அக்கா நான் அப்போ எங்கடி போறேன், எங்க போறேன், இல்லை நான் அந்த வீட்டுக்கு இத்தனை நாளானும் அவர் வருவார்ன்ற நம்பிக்கையில் அங்கே இருந்தேன், இனி வரவும் மாட்டார், இங்கேயே இரு, என்ன கெட்டு போச்சு, அவர் வருவான நம்பிக்கையில் இருந்த உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, நீ இங்கேயே இரு, என்ன கெட்டு போச்சு. பசங்களை கூப்பிட்ட, ஏய் ஒரு நாள் கூட மனசு வருந்த முடியா பேசக்கூடாது, நான் எப்படி அம்மாவோ அதே மாதிரி அவளும் உங்களுக்கு அம்மா, இங்கேயே இருக்கட்டும் சார். இப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. நான் இதெல்லாம் நியாயப்படுத்துறேன்னு பொருள் அல்ல, எதிரெதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வாழ முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல கூட வாழ வைக்கக்கூடிய ஒரு பண்பும் இருந்தது, வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றலும் இருந்தது. இப்படி பாட்டு போயிட்டே இருக்கும், அதான் கடைசி வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். துணிவு இருந்தால், வழி இருந்தால் கடுகுக்குள் மலையை காணலாம். உங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து எதுலேருந்து வேணாலும் எதை நோக்கி வேணாலும் நீங்கள் போகலாம். வழி இருந்தால் கடுகுக்குள் மலையை காணலாம். ஏன் இந்த ஒரு சினிமா பாட்டுக்குள்ளே இவ்வளோ பார்க்க முடியுதுன்னா, வழி இருந்தால் கடுகுக்குள் மலையை காணலாம். நீங்கள் முயற்சி பண்ணியாச்சுன்னா உள்ளே போய் என்ன வேணாலும் பார்க்கலாம். கடைசி, துணிவிருந்தால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். துணிவிருந்தால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். அதை தான் சொன்னாங்க அவங்க சொல்லும்போது, பிரச்சனையை விட நாம் பெரிய ஆளாயிடணும். நான் என்ன சொன்னேன், அனுமன் ஆகிடணும்னா அனுமன் ஆகணும்னு பொருள் இல்லை, மலை சின்னதாகிடுச்சு அனுமன் பெரியவனாகிட்டான். நம்ம பிரச்சனையை நம்மளோட பெருசாக நினச்சா நம்ம உடனே பண்ண முடியாது. பிரச்சனையை விட நாம் பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னா உடப்பா அது பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று உடே அப்படின்னு. துணிவிருந்தால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வணக்கம்.